தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். வாணி கேசட்ஸ் பெருமையுடன் வழங்கும் நாடக பிரியாவின் 22வது தயாரிப்பு பெரியப்பா. இந்த நாடக வசனத்திற்கு உதவியாக இருந்த அனைத்து பத்திரிகைகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. இந்த நாடகம் நடக்க போற வீட்டோட பேரே தமிழ்நாடு. இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான எங்களின் கற்பனை பாத்திரங்களே. பொதுஜன தொடர்பு ஈவேரா மோகன், வசனம் வி கிருஷ்ணகுமார், கதை நாடகமாக்கம் டைரக்ஷன் எஸ் வி சேகர். நாடக பிரியாவின் பெரியப்பா பெரியப்பா பெரியப்பா. பூஜாய் ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம். ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா, அதுக்கு ஒரு படி மேல என்ன நல்லபடியா வைப்பா? சின்னம்மா சின்னம்மா சின்னம்மா. யோ வக்கீல், என்ன அது கோர்ட்ல டவாலி கூப்பிடுற மாதிரி மூணு தடவை கூப்பிடுற? பழக்க தோஷங்க, கோர்ட்ல டவாலியா இருக்கும் போதே அப்படியே ப்ரமோஷன்ல வக்கீல் ஆயிட்டேன். என்னையா சொல்ற? டவாலியா இருக்கும் போதே சைட்ல பிஏபிஎல் படிச்சு வக்கீல் ஆயிட்டம்மா. ஆனா இந்த பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கத்தை விட முடியல. அது என்னமா கையில சாவி கொத்து? இது என் பீரோ சாவி கொத்தியா? புதையல் மாதிரி அஞ்சு வருஷமா இந்த வீட்டோட சாவி அதிகாரம் எங்கிட்ட இருந்தது. இப்போ சூரிய பிரகாசம் கிட்ட போயிடுச்சு. ஆனால் விடமாட்டேன், மறுபடியும் இந்த வீட்டோட சாவி அதிகாரமும் என் கைக்கு வந்தாகணும். வணக்கம்மா. வணக்கம், வாங்க. சைக்கிள் சங்கர்லிங்கம். என்ன சைக்கிள் சங்கர்லிங்கம், உங்கள் டூரிஸ்ட் கார் நல்லா ஓடுதா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கேன். நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னங்க சொல்கிறாரு, தமிழ் தானே பேசுகிறாரு. தமிழ்னு நினச்சா அது தமிழ், இங்கிலீஷ்னு நினச்சா தமிழ் ஆகிடுமா? தமிழ் நினைச்சா அது இங்கிலீஷ் இல்லை. இப்படி ஒரு தமிழை நான் கேட்டதே இல்லையே. இப்படிதான் தனக்கும் புரியாம மற்றவங்களுக்கும் புரியாம பேசிட்டு இருக்காரு. நான் பேசுறது இப்போ உங்களுக்கு புரியாது, 2001 புரியும். நான் வரேன். பிளடி ஃபுல், ஸ்டூபிட், நான்சென்ஸ், பொறுக்கி, சோமாரி, தேவானி, இதெல்லாம் விட்டியுமா? சார், நான் உங்களை திட்டல, அந்த கடைக்கார பையனை திட்டினேன். ஏமா, என்ன ஆச்சு? டி நகர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு பொண்ணு வளையல் கேட்டிருக்கா. அதுக்கு அந்த பையன் கையை கொடுங்க, நானே போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்கான். என்னமே இது, வளையல்கார வளையல் போடுறேன்னு சொன்னால் தப்பா? அப்புறம் அவன் புருஷனுக்கு என்ன வேலை? சே, சார் எந்த செக்ஷன்னு சொல்லுங்க. என் பொண்ணு 8வது பி செக்ஷன். நான் உங்கள் பொண்ணை கேட்கல. அந்த பொண்ணு எந்த செக்ஷன் எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, இந்த கேஸை எந்த செக்ஷனில் போடுறதுன்னு சொல்லுங்க சார். இப்படி திடீர்னு கேட்டால் எப்படி? யோ வக்கீல், சட்டு புட்டுன்னு டிக்ஷனரி பார்த்து சொல்லியா? சின்னம்மா, இதெல்லாம் டிக்ஷனரியில் இருக்காது. சரி சரி, டைரக்டரியை பார்த்து சொல்லு. சின்னம்மா, நீங்கள் கொஞ்சம் பெருசாக வரீங்க. தாமரை, வயசு பொண்ணு, கல்யாணத்தை பண்ணிக்க, எதுக்காக கோர்ட்டு கேஸு போராட்டம்லாம்? நோனோ, எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. காலம் பூரா சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்னு தான் ஆசை. வணக்கம்மா. வணக்கம், வாப்பா. சத்யமூர்த்தி, கொரியர் சத்யமூர்த்தி, சூப்பர் ஃபாஸ்ட் கொரியர்லேருந்து வரேன். பெரியப்பா லெட்டர் அனுப்பியிருக்காரு, கொடுங்க. நோ, வழக்கம் போல நான் தான் படிப்பேன். அன்புள்ள தாமரைக்கு, பெரியப்பா எழுதும் 24வது கடிதம். நான் இந்த வீட்டை விட்டு போய் 5 ஆச்சு. நான் எப்போ வருவேன்னு நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் எப்போ வருவேன், என்னைக்கு வருவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன். இப்படிக்கு அன்புள்ள. என்னப்பா? பெரியப்பா. இந்த பெரியப்பா இப்படி தான், வரேன் வரேன் பாரு, நான் வரமாட்டேன். சின்னம்மா, அப்படி சொல்லாதீங்க. பெரியப்பா சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். சரி சரி, வரட்டும், பார்க்கலாம். சின்னம்மா, நம்ம வீட்டில் இந்த லைட் எரியல, குழாயில் தண்ணி வரல, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க கூடாதா? என்கிட்ட ஏன் கேட்குறே? இப்போ இந்த வீட்டோட அதிகாரம் சூரிய பிரகாசம் கிட்ட இருக்குது. மறுபடியும் இந்த வீட்டோட அதிகாரம் என்கிட்ட வரட்டும், அப்புறம் என்ன கேளு. அதுதான் நடக்காது. அண்ணே, சூரிய பிரகாசமா? ஆமாம், சட்டப்படி இந்த வீட்டோட அதிகாரம் 5 என்கிட்ட இருக்கு, அதுக்கப்புறமும் என்கிட்ட தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அங்கிள், நம்ம வீட்டில் லைட் எரியல, குழாயில் தண்ணி வரல, இதை நீங்களாவது கொஞ்சம் கவனிங்களேன். ஏம்மா, இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க அதிகாரத்தில் இருந்த போதே இருந்தது, அதை மறந்துடாதீங்க. நான் சொல்கிறேன்,
வர அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ள இந்த வீட்டோட முழு கட்டுப்பாடும் சின்னமாட்ட வந்துடும். யோ வக்கீல், நீ பேசுறியா? நீயே சின்னமா மேல கேஸ் போட்டிருக்க ஞாபகம் இருக்கா? யோ வக்கீல், இன்னும் அந்த கேஸ வாபஸ் வாங்கல. அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம மேல ரெண்டு கேஸ் இருந்தாதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, அதுக்காக தான் போட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் உங்களோட இருக்கேன்ல. அதான் எனக்கு பயமா இருக்கு. கூடிய சீக்கிரம் பெரியப்பா வருவாரு, அவரை வச்சு சின்னமாவ இந்த வீட்டு விட்ட விரட்டல. என் பேர் சூரிய பிரகாசம் இல்ல, நான் வரேன். என்னங்க சூரிய பிரகாசம் சவால் விட்டு போறாரு? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் சவால் விடணும், சபதம் போடணும், ஜெயிக்கணும். ஒருவேளை சூரிய பிரகாசம் ஜெயிச்சுட்டா ஒரு பக்கம் மீசை எடுத்துடுறேன். என்ன சொல்றீங்க? ஓ மீசையா? என்ன சார் இது? ஒரு குச்சிய தூக்கி போட்டீங்க, யானை அப்படியே போயிடுச்சு. ஏமா, ஒரு குச்சிய தூக்கி போட்டா மாடு நிக்குது, யானை போகாத. எல்லாம் ஒரே அனிமல் சைக்காலஜி தான். இந்த மாதிரி நான் பல பேரை காப்பாத்திருக்கேன். ஒருத்தனை நாய் துரத்துச்சு, எலும்பு துண்டை தூக்கி போட்டேன், அவனை விட்டுட்டு நாய் ஓடிடுச்சு. ஒருத்தனை எலி துரத்துச்சு, மசால் வடியை தூக்கி போட்டேன், அவனை விட்டுட்டு எலி ஓடிடுச்சு. இந்த மாதிரி பல பேரை காப்பாத்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்ன ஒரு மதம் பிடிச்ச யானை கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. ஏன்னா நான் ஒரு மத சார்பற்ற மனுஷன் இல்லையா? அதான் சார், என் பேர் தாமரை. அதான் மதம் பிடிச்ச யானை உங்களை துரத்திருச்சு. நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர், சமூக சேவைக்கு. நான் பார்த்துருக்கேன் உங்களை மாதிரி நிறைய பேர் பீச் ரோட்ல நின்று அந்த நுனியை வரலால தொடப்பத்தை பிடிச்சி நிற்பாங்க, ஃபோட்டோ எடுத்தோட குப்பி அங்கேயே கூட்டு காரில் ஏறி போயிடுவாங்க. பார்த்துருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் கூட அந்த ஸ்கூட்டர்லாம் நிறுத்தி கருப்பு போட்டு வச்சிங்க, ஒரு ஆள் குனிஞ்சு என்னன்னு கேட்டார், அவர் நெத்திலேயே ஒரு பொட்டு வச்சிட்டீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? புயல் நிவாரண நிதி, கார்கில் நிவாரண நிதி, இதுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தி நிறைய நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓ ரெக்கார்ட் டான்ஸா? இந்த தொப்புள்ள ஜீனா விட்டு ஆடுவாங்களே அங்கே கூட விளம்பரம் வரும், திஸ் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பைனு. டிராமா கூட போட்டிருக்கோம் சார், ஆனால் அதை டிவியில் காட்ட மாட்டாங்களே. பெண்கள் தங்களோட சொந்த காலில் உயர்ந்து நிற்க உதவியெல்லாம் செஞ்சுருக்கோம். ஹை ஹீல் செருப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சொந்தமாக தொழில் செய்ய உதவி செஞ்சுருக்கோம் சார். ரைடு வராதா? நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யுங்க, ஆனால் அப்பப்போ கரெக்டாக டேக்ஸ் கட்டிடணும். நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கற்பழிப்பு, சேலை அவிழ்ப்பு போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம். ஓ, ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னா டான்ஸ் ஆடுற பார்ட்டி நீங்கள் தானா? ரொம்ப தைரியமாக உங்களுக்கு சார. அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கோன்னு சொன்னேன். எதிராவா? ஆண்களுக்கு கூட நாங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கோம். என்ன வேஷ்டி வகுப்பு போராட்டமா? அல்ல, அதுக்கு எதிராக, அதாவது பேண்ட் போட்டுக்கிற போராட்டம். கஞ்சா, கள்ள சாராயம் அதெல்லாம் காய்ச்சி கொடுப்பீங்களா? ஆஹா, அதை குடிக்கிறவங்கள மாற்றிருக்கோம். எப்படி, விஸ்கி பிராண்டின்னு போயிட்டாங்களா? ஐயோ, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? எல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ் தானே. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒருத்தர் இருக்கார், அவர் தினசரி ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்பார். தினமும் நிறைய ஏழைங்களுக்கு தான தர்மம் பண்ணுவாரா? 10 பிச்சைக்காரங்களை வீட்டுக்குள்ள வர சொல்லி கிச்சு கிச்சு மூட்டி விடுவார். அவங்க சிரிச்சோன்னே இவர் உள்ள போய் சாப்பிட்டுருவார், அவங்களை விரட்டி விட்டுருவாங்க. என்ன சார் இது? இதுக்கு பதிலாக அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் சந்தோஷப்பட மாட்டாங்களா? சந்தோஷப்படுவாங்க, ஆனால் அவருக்கு தான் இறைவன் மேல நம்பிக்கையே கிடையாது. சார், நீங்க என்ன பண்றீங்க? ஆன்டி சோசியல் சர்வீஸ். என்னது? அதாவது உங்களை மாதிரி யாராவது சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு ஊரை ஏமாத்தினாங்கன்னா அவங்களை நாங்கள் போலீஸ்ல சொல்லி பிடிச்சி கொடுத்துருவோம். சார், நான் உண்மையாலுமே சோஷியல் ஒர்க்கர், என்ன நம்புங்க. நம்புறேங்க, எனக்கு தெரிஞ்ச பொம்பளை அப்படி தான். ஸ்கூல் பசங்களுக்கு ஊசி போட்டாங்க, பிடிச்சி உள்ள வச்சுட்டானே. என்ன சார் இது? ஸ்கூல் பசங்களுக்கு தடுப்பூசி போட்டால் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறதா? ஐயோ, அவங்க போட்டது போதை ஊசிங்க. அதே போல் ஒரு ஆளில் 10 கல்யாணம் பண்ணுறேன், அவனையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டான். ஒரே மேடையில 100 பேருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க, 10 பேருக்கு பண்ணால் தப்பா? அவன் ஒத்தனே 10 பேரையும் பண்ணிக்கிறான்ட்டான், பாக்கி 9 பேருக்கு பாதிக்காதா? அதான் சார், இதை தவிர வேற ஏதாவது பண்றீங்களா? நான் வந்து மேரேஜ் கன்சல்டன்சி மாதிரி வச்சிருக்கேம்மா. அதாவது லவ் பண்றவங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். ஒரே ஆளை ரொம்ப நாளாக தொடர்ந்து லவ் பண்ணா கைட்டிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பேன், அப்புறம் டைவர்ஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுப்பேன். எல்லாத்துக்கும் செப்பரேட் சார்ஜஸ். நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? நோனோ, எனக்கு சின்ன வயசுலயே அன்னை தெரேசா மாதிரி ஆகணும்னு ஆசை. இப்பவே பாதி அவியர் ரேஞ்ச் இருக்கீங்க சார். சோசியல் ஒர்க்ல அந்த அளவுக்கு பேர் எடுக்கணும்னு ஆசை. நான் கூட ஸ்கூல் படிக்கும் போது சோசியல் ஸ்டடிஸ்ல நிறைய பேர் வாங்கியிருக்கிறேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்திருக்கோம், ஆமாம், உங்கள் பேரை சொல்லவே இல்லையே. நோ, பொம்பளைங்க நான் அடக்கமாக இருக்கணும், ஆம்பளைங்க பேர் கேட்கவே கூடாது. போனா போகிறதுன்னு பேர் சொன்னாக்க அப்படியே கை சொடுக்கி ஏய் மேன் அப்படிமீங்க. வட்டா ஏய் ஏய் மிஸ்டர், ஹூ ஆர் யூ மேன்? அழகப்பா, அழகப்பா. என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள பூந்து முகமூடியோட பிளேன் ஹைஜாக் பண்ணுற ஒண்ணு? அழகப்பா, அழகப்பா, என்ன அடிச்சிடாத, நான் தான் மதிவான. அடப்பா, ஏற்கனவே உனக்கு குரங்கு முஞ்சி எதுக்கடா மங்கி கேப் வேற போட்டுன்னு வந்துருக்குற? அடையாளமே தெரியல தெரியுமா எனக்கு. காதலிச்சதுனால வந்த வம்பு. என்னாச்சு? ஒரு பொண்ணை பார்க்காம காதலிச்சேன். பார்த்தோட மயக்கம் போட்டு விட்டாளா? இல்லப்பா, இந்த முகமூடியை போட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா. சரி, ஒரு 10 நிமிஷம் லேட்டா போன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு?
அவள் வீட்டுக்கு ஒரு முகமூடியத்தோட இதே மாதிரி முகமூடியை போட்டு திருடத்துக்கு போயிருக்கான். அவனை நான் தான் நினச்சி ஐ லவ்னு சொல்லிட்டா. ஓ, நான் லேட்டாக போனா. சரி, தப்பிச்சிட்டியாக்கா. ஆமாம், போன மாதம் அக்கா தங்கச்சியில் யாரோ ஒருத்தி நீ லவ் பண்ணன்னு கேள்விப்பட்டேனா? பக்கத்து தெருவில் நீலாமாலான்னு ரெட்டை பிறவி, ஓல்டு பார்ட்டியே, அதில் நீலான்ற பொண்ணு நான் காதலிச்சேன். சரி, விஷயம் மாலாவோட புருஷனுக்கு தெரிஞ்சு எல்லாரும் முன்னாலே என்னை நிற்க வச்சு நீ தானே காதலிச்ச, நீயே கல்யாணம் பண்ணி கம்பல் பண்ணுறாம்பா. டக்குன்னு தாலி கட்ட வேண்டியதானே? விளையாடாதப்பா, நான் காதலிச்சது நீலாவை. ஓ, அவன் தான் பொண்டாட்டி மாலாவை நிற்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான். என்னடான்னு கேட்டா, இந்த நிமிஷத்தில் நீலாவை நான் எடுத்துக்கிறேன், என் பொண்டாட்டி மாலாவை நீ வச்சுக்கன்றான். ஓ, இந்த எக்ஸ்சேஞ்சு மேலான்னு சொல்கிறாங்களே, இதானா? பழைய துணியை கொடுத்துட்டு புது பாத்திரம் வாங்குற மாதிரி, பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குற மாதிரி. வெரி குட், வெரி குட். விளையாடாதப்பா, உன் பேச்சை கேட்டு பக்கத்துட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன், டின்னு கட்டிட்டாங்க தெரியுமா? டேய், உன்னை என்னடா லெட்டர் எதை சொன்னேன்? அந்த பொண்ணு குண்டா இருந்தா யாருமே அந்த பொண்ணை பார்த்து ஜொல்லு விட மாட்டேங்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணா. சரி, நீ குண்டா இருக்கிறதுக்கு நீயா காரணம்? உங்க அப்பா அம்மா தானே, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு எழுத சொன்னேன். நீ என்ன எழுதுன? நீ உண்டானதுக்கு நீயா காரணம், உங்க அப்பா அம்மா தானே லெட்டர் எழுதுன. சரி, லெட்டர் மேட்டர் ஒத்து வரல, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ட்ரை பண்ணுவோன்னு யாமினின்ற பொண்ணுக்கு இமெயில் அமிச்சேன். உன் மூஞ்சி, உனக்கு இமெயில் வேற கேடு. உனக்கு இமெயிலுக்கு ஸ்டாம்ப் போட்டின முதல் ஆள் நீ தாண்டா. உனக்கு கம்ப்யூட்டருக்கும் டெலிவிஷனுமே வித்தியாசம் தெரியாது. யாமினின்னு நடிக்க சொன்னால் பாமினின்னு நடித்த, அது அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸு வந்து முட்டியை பேத்துட்டா. ஒரு தடவையா, ரெண்டு தடவையா? இது வரைக்கும் 17 தடவை அலவா அட்டன் பண்ணியிருக்கேன், ரஜினி முகமது மாதிரி. ஏய், அது கஜினி முகமதுரா. அது எப்படிரா உனக்கு பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது? எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்தாங்க, 26 நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னாங்க. வேணாம்மா, அது மார்கழி மாதம்னு. அதெல்லாம் பரவாயில்லைங்க, 26 உங்கள் பிறந்த நாள், நாங்கள் இன்டர்நெட் வழியாக கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்கள் அடாடா, நம்ம பிறந்த நாள் கூட இவங்க ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சா, 2 வந்து இந்த கல்யாணம் செல்லாதுங்கிறாங்க. ஏன்? Y2K ப்ராப்ளமா? எனக்கு 19K ப்ராப்ளம். 19K ப்ராப்ளம், நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பஸ் தான். பூ, அது உனக்கு மட்டுமா ப்ராப்ளம், ஊருக்கே ப்ராப்ளம். ஏன்டா, உனக்கு ஏதோ முறை பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அதை லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே? எங்கப்பா, அவள் முறைச்சி முறைச்சி பார்க்குறாள் தவிர லவ் பண்ணவே மாட்டேங்கிறா. அதான் முறை பொண்ணு. ஜனாதிபதிக்கு உடனே ஒரு மனு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஜனாதிபதி எப்படிரா வருவார்? இல்லைப்பா, இது பொது பிரச்சனைப்பா. முறை பொண்ணை லவ் பண்ணுறது பொது பிரச்சனையா? அது வேற, இது வேறப்பா. இது வேற டாபிக்கா? இந்த கமா ஃபுல் ஸ்டாப்லாம் நீ வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே கிடையாதா? டெல்லியில் ஒரு தமிழன் நோ என்ட்ரியில் போயிட்டான். ஐயோ, அதுக்காக அவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்கப்பா. டே, இந்த நோ என்ட்ரின்னு இருக்கு பாரு, அது 24 நோ என்ட்ரி. சில பேர் நினைக்கிறாங்க ராத்திரி 10 மேலே போகலான்னு, கிடையாது. சில இடத்துல போட்டிருப்பான் 5-7, 6-8 அந்த மாதிரி இடத்துல தான் அந்த நேரத்தை தவிர பாக்கி நேரத்தில் போகலாம். நோ என்ட்ரியில் போனது தப்பு தானே, உள்ளே வச்சது ரைட்டு தான். எப்படிப்பா, அவன் ஒரு தமிழன், நோ என்ட்ரி ஒரு ஆங்கில வார்த்தை, அவனுக்கு எப்படி புரியும்? ஓ, இனிமேல நோ என்ட்ரியில போற எந்த தமிழனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஜனாதிபதிக்கு இமிடியேட்டா ஒரு மனு கொடுக்க போறேன். ஒரே ஒரு கையெழுத்து போடு ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், ஜனாதிபதி மலையாளம், முதல்ல போய் மலையாளத்தை போடா. என்னடா விளையாடுறீங்களாடா? டேய், இதே மாதிரி போச்சுன்னா நோ என்ட்ரி போடு, ரூபா நோட்டு மாதிரி 15 எழுதணும். டேய், போ, திரும்பி வந்த தொலைச்சிருவன் ஜாகிரத. அழகப்பா, அழகப்பா. டேய், வாடா ஜெமினி செல்லப்பா, எப்படிரா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லடா. உன்னோட காதல் எவ்வளவு தூரத்துல இருக்கு? கூப்பிடற தூரத்துல இல்ல, பாழும் கணத்துல விழுந்துட்டா. வெக்கமா இல்ல, ஜெமினி செல்லப்பான்னு பேர் வச்சிருக்க. ஒரு தடவை கூடவா நீ காதலிக்கல? பேசாத, உங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் கட்டிக்க. அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன்? எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓ, அதனால தன்னோட பசங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. தான் பெற்ற துன்பம் பசங்களும் பெறணுங்கிறாங்களாக்கும். என் தம்பிக்கு 19. சரி, 10 வித்தியாசத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 9 பொண்ணா? அட பாவி, மைனர் கேள்றா, புடிச்சு உள்ள வச்சிருவாங்களே. நீ வேற, அந்த பொண்ணுக்கு 29, கிளாஸ் டீச்சர். ஓ, மலையாள பட ரேஞ்சு போயிட்டானா? டீச்சர், நான் என்னை பிரேமிக்கணும். இவனுக்கு சின்ன வயசுலயே பெரிய வளர்ச்சி. டீச்சருக்கும் அப்படிதான் இருக்கும். நானும் ஒரு பெரிய பணக்கார பொண்ணை காதலிச்சேன், அவ வீட்டு கார் டிரைவரா நடிச்சேன். மின்சார கண்ணாவா கலக்குறீங்களடா? உங்களுக்குன்னு ஐடியா கொடுக்கறது தமிழ் படம் எடுக்கிறாங்க பாரு. தங்கைக்கு ரூட் போட்டேன்பா, கடைசியில அவ அக்கா என் ரூட்டை கிராஸ் பண்ணிட்டா. அதிர்ஷ்டக்காரன்டா, குஷ்பு ரேஞ்சில ஒரு பொண்ணா சாவிடு. படத்துலதான் குஷ்பு, இதுல குண்டா அம்பாசிடர் கார் மாதிரி உருவம். டிங்கரிங் வேற ஆயிருக்குமே. அவ கொடுமை தாங்க, மறுபடியும் பிறந்த வீட்டுக்கே வந்துட்டான். நோ நோ நோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆம்பளையா பிறந்தவனுக்கு புகுந்த வீடு தான் சொர்க்கம். நீ பாட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு அக்கம் பக்கத்தில் கேவலமா பேச மாட்டாங்க வாழா வெட்டன்னு. இந்த பாரு, அவ அட்ரஸ் கொடு, அவகிட்ட பேசி பாக்குறேன், ஒத்து வந்தா சேர்த்து வைக்கிறேன், இல்ல இருக்கவே இருக்கு டைவர்ஸ். அவ பேரு தமிழ் அரசிப்பா. ஓகே, தமிழ் வீடு அப்படின்னு சொன்னாலே தெரியும். தமிழ் வீடு, ஆசிரியர் தெரு, அறிஞர் நகர். ஓகே, அவ சரியான ராட்சசிப்பா. ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணோன்னு பணம் கேட்டேன், எதுக்கு வீண் செலவு, நானே ரத்தத்தை எடுக்கிறேன்னு விரல வெட்டிட்டாப்பா. நல்ல வேளை யூரின் டெஸ்ட்க்கு பணம் கேட்காத போனியே. ஹலோ,
நான் சைக்கிள் சங்கர்லிங்கம் பேசுறேன். ஓ, சைக்கிள் சங்கர்லிங்கமா? உங்க போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்ன இது, கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? பாண்டிச்சேரி பிரான்ச் விஷயமா டெல்லி போயிருந்தேன். எதுக்கு டெல்லிக்கெல்லாம் போறீங்க? இங்க வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம், ஆனா டீ குடிக்கணும்னு அவசியம் இல்ல. நேர்ல வாங்க பேசலாம். நேர்ல வரலாம், ஆனா பேசணும்னு அவசியம் இல்ல. நான் லைனை கட் பண்ணிட்டேன். ஹலோ, யார் நீங்க? என்னடா இது, அம்பாசிடர் காருனாக்க லாரி ரேஞ்ச் இருக்குது. வணக்கங்க, நான் வந்து உங்க புருஷனோட ஃப்ரெண்டு. நான்சென்ஸ், உங்க புருஷன் அப்படிதான் கூப்பிடுவீங்களா? யாருக்கு யார் புருஷன்? வழக்கமா பொண்டாட்டிக்கு தான் புருஷன். நீங்க என்ன சொல்றீங்க புரியலையே. கல்லானாலும் புருஷன், கார் டிரைவர் ஆனாலும் புருஷன் அப்படி நினைக்கணுங்க. என்னங்க கேவலம் பிளட் டெஸ்ட், நீங்க அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. என்னங்க நீங்க கார் டிரைவர் ஸ்க்ரூ டிரைவர் சொல்லிட்டு, நான் நினைச்சேன்னா ஒரே சமயத்துல 10 கார் டிரைவரை வச்சுக்குவேன். ஆனா இருக்கிறது ஒரு பழைய நசிங்கன் அம்பாசிடர், அதை மறந்துடாதீங்க. வணக்கம் சின்னம்மா. இவர் யாரு? 10ல் ஒண்ணா? ஐ அம் அட்வொகேட் சாமி. ஓ, பிஏபிஎல் படிச்சுட்டு வக்கீலா இருக்கேன். ஆச்சரியமா இருக்கே, எல்லாரும் பிஏபிஎல் படிச்சுட்டு டாக்டரா தான் இருப்பாங்க. கையில என்ன கவுனா பர்த்தாவா? கவுன் தாங்க. அது சரி, கோர்ட்டுக்கு போறதே தானே போட்டுக்கணும். என்ன ஐயா புய்யான்றீங்க, மரியாதை தெரியாது. கைத சின்னம்மாவுக்கு எல்லாமே நான் தான். எல்லாமே நீ தானா? அப்படின்னா ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணு. மேட்டர் சொல்லுங்க, பிரிண்ட் பண்ணி தெருத்துருவா விட்டுடுறேன். யோ, இது என்ன டிராமா நோட்டீஸா டைவர்ஸ் நோட்டீஸியா? அவங்க யாரை டைவர்ஸ் பண்ணணும்? அவங்க புருஷனை. அத புருஷனோட பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. புருஷனோட பொண்டாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க யாருக்கு பொண்டாட்டி? அவங்களோட புருஷனுக்கு. ஸ்டாப் இட். யாவ சாரிங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்லணும். நாங்க 5 வருஷமா பழகிட்டோம். அதான், நான் யாருக்கு பொண்டாட்டி இல்ல, எனக்கு யாரு புருஷன் கிடையாது. அது எப்படிங்க, புருஷன் இல்லாத பொண்டாட்டி இருக்க முடியுமா? பொண்டாட்டி இல்ல புருஷன் தான் இருக்க முடியுமா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எருமை, எருமை. என்னமா நீ அனிமல் பிளானட்ல இருந்து வரியா? அன்னைக்கு என்னடா, நான் யானை காப்பாத்துங்கன்ன, இப்ப எருமை காப்பாத்துங்கன்ற? அந்த யானையை விட அந்த எருமை தான் சார் ரொம்ப டேஞ்சர். எந்த எருமை? ஆமா, நீங்க எப்படி எங்க வீட்டுல? ஒரு சின்ன பஞ்சாயத்துக்காக வந்தேன். உங்க அக்கா அவங்க புருஷனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அக்காவா? அதோ நிக்கிறாங்களே இவங்க தான். அவங்க என் சின்னம்மா. சின்னம்மாவா? ஐ அம் சாரி, பார்க்க கொஞ்சம் கும்முன்னு இருந்தாங்களா, அதான் அக்கான்ட்டேன். சாரி, உங்க அக்காவை கூப்பிடுங்க. எனக்கு அக்காவே இல்ல சார். அக்கா இல்லையா? ஏங்க, தமிழ் வீடு தானே இந்த வீடு? தமிழ்நாடு. அப்போ பக்கத்து வீட்டுல ஆந்திரா கர்நாடகாவா? எங்க வீட்டோட பேரே தமிழ்நாடு சார். ஓ, இந்த வீட்டோட பேரே தமிழ்நாடா? ஏங்க, இது வந்து ஆசிரியர் தெரு தானே? இது வாத்தியார் தெரு. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க. என்னம்மா அது, ஆசிரியர் தெரு வாத்தியார் தெரு எல்லாம் ஒண்ணுதாம்மா. இத பாருங்க, ஆசிரியர் வேணா 10 பேர் இருக்கலாம், ஆனா வாத்தியார் ஒண்ணுதான். என்ன ஒண்ணுன்னு ரெண்டு விரல் காட்டுறாங்க. ஜீன்ஸ் படம் பாத்தீங்களா? இந்த வீட்டுல நானும் என் சின்னம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். ஓ, உங்க அப்பாவோட ரெண்டாவது சம்சாரமா? ஆஹா, அவங்களை எல்லாரும் சின்னம்மா சின்னம்மான்னு கூப்பிடுவாங்க. சின்னம்மா இல்ல, நானும் கூப்பிட்டு பார்த்தேன். மைசூர்ல இருந்தாங்க. அதான் சின்னம்மா. சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பவும் சின்னம்மா. டெல்லியில படிச்சுட்டு இருந்த என்ன, தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததே எங்க சின்னம்மா தான். தாமரைய டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது சின்னம்மாவா? இதுல என்ன சந்தேகம்? ஆனா தாமரை சூரியன் பக்கம் சாயுமே. சரியா சொன்னீங்க. இவர் யாரு? இவர் சூரிய பிரகாசம். வணக்கம்யா. எங்க தாத்தாவோட தம்பி மாதிரி. ஓ, இந்த வீட்டோட பொறுப்பை 5 வருஷம் இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறமும் எங்கிட்ட தான் இருக்கும். அதையே நான் பாக்குறேன். சரி சரி, சின்னமாக்கும் இவருக்கும் ஒத்தே போகாது. தாமரை, நான் சொல்றத கேளு. நீ சின்னமா மட்டும் நம்பாத, கவுத்துடுவாங்க சொல்லிட்டேன். ஆமா, பெரியப்பா வந்துட்டாரா? இன்னும் வரல. வந்தவன சொல்லி அனுப்புங்க, அவரோட போட்டோ எடுத்துக்கணும். வரட்டுங்களா? வணக்கம் ஐயா. அடாடாடா, வாங்க வாங்க. சைக்கிள் சங்கரலிங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். பெரியப்பா வந்துட்டாரா? வரலையா? வந்தவன சொல்லி அனுப்ப சொல்லியிருக்கேன். வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். இவர் என்ன அன்பா கேக்குறாரா இல்ல எச்சரிக்கிறாரான்னு தெரியவே இல்லையே. இவர் சைக்கிள் சங்கர்லிங்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். டூரிஸ்ட் கார் ஆபரேட்டர். சைக்கிள் சங்கர்லிங்கம் டூரிஸ்ட் கார் ஆபரேட்டரா? விருதுநகர்ல ஹெட் ஆபீஸ். விருதுநகர் ஹெட் ஆபீஸா? டெல்லியில பிரான்ச். ஓ, டெல்லி பிரான்ச் ஆபீஸா? நான் பாத்திருக்கேன் ஐயா, டெல்லியில சோனியா, அதாவது ஒல்லியா ஒரு அம்மா இருப்பாங்களே அந்த ஆபீஸ். ஆமா ஆமா. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ, பெரியப்பாக்கும் ஃப்ரெண்ட், சூரிய பிரகாசத்துக்கும் ஃப்ரெண்ட். சின்னம்மாவுக்கு என்னோட அருமை இன்னுமே தான் அவருக்கு தெரிய போகுது. ஓ, உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையான்னு அவர் இன்னும் சொல்லலையா? ஆச்சரியமா இருக்குங்க, சைக்கிள் சங்கர்லிங்கம்னு பேர் வச்சு டூரிஸ்ட் கார் வச்சிருக்காரு. கார் வச்சுக்கலாம், ஆனா ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஓட்டலன்னா எதுக்கு கார் வச்சுக்கணும்? இவர் என்னமோ சொல்றாரு, ஆனா என்னன்னு தான் நமக்கு புரியல. 2001 புரியும். ஓ, அவ்வளோ நாள் ஆகுமா? சரி வரேங்க. ரைட்டுங்க. என்னங்க, இந்த வீட்டுக்கு ஆளாளுக்கு வந்துங்கனே இருக்கிறாங்களே, பயங்கர டிராஃபிக் இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ளைஓவர் கட்டிடலாமா? 20 கேப் இருக்கு, அதுக்காக கேட்டேன். வணக்கம் சார். யார் யா நீ? பிளம்பரா? சூப்பர் ஃபாஸ்ட் கொரியர்ல இருந்து வரேன் சார். சூப்பர் ஃபாஸ்ட் கொரியர்னு ஆட்டிக்கின்னு மெதுவா வந்துக்கிறிய? பெரியப்பா லெட்டர் அனுப்பியிருக்காரு. பெரியப்பாவா? இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
ஐயோ கவரை நீ பிரிக்காத, நீங்கள் பிரிங்க. நோ நோ நோ, வழக்கம் போல் நான் தான் படிப்பேன். அப்படியா? அன்புள்ள தாமரைக்கு பெரியப்பா எழுதும் 25வது கடிதம். ஓ, பெரியப்பா 25 இதானா? பெரியப்பா 65 வா இதென்ன சிக்கன் 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 65 வா இதென்ன
நான் பேசிக்கிறேன், போங்க போங்க. வட்டம் அந்த நாய் தாமரை, நீதானா அந்த நாய்? அழகப்பா, நீ எங்க இங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். இந்த ஆசிரியர் தெரு, வாத்தியார் தெரு, இந்த தமிழ்நாடு தமிழ் வீடு பயங்கர குழப்பம். அதான். அப்படியா? என் மரப்பண்ணுதான் தாமரை. தெரியும் தெரியும், முதல்ல எருமை நான், எனக்கு புரியல. உன் குரல் கேட்டோன்னு நாயின்னா பாரு, அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் உன்னோட மரப்பொண்ணாதான் இருக்கணும்னு. என்னப்பா, நான் அவளை காதலிக்கிறேன், அவ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறப்பா. அதே நீ சொறி நாய் மாதிரி அப்படியே திரும்பி நம்ம பக்கம்லாம் சொல்லி விட்டா எப்படிறா? அதனால்தான். ஏன்பா, தாமரை என்ன காதலிக்க ஒரு ஐடியா கூட. ஆமா, போன தடவை கொடுத்த ஐடியாக்கு நீ 1500 பாக்கிய. கட்டாயம் கொடுத்துட்றேன்பா. கண்டிப்பா கொடுப்பியா? அப்படின்னா நாளை காலையில கரெக்டா 10 மணிக்கு நேரு பார்க்குவா, அந்த வழியா தான் தாமரை இந்த சோசியல் சர்வீஸ் பண்ற ஆபீஸ்க்கு போவாங்க. நான் ஐடியா கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஜனாதிபதிக்கு உடனே ஒரு மனு கொடுக்கணும்பா. எதுக்கு? ஹைதராபாத்ல ஒரு தமிழ் இன்ஜினியர் பாலம் கட்டினாரு, அவர் மேல கிரிமினல் கேஸ் போட்டாங்கப்பா. டேய், கட்டின பாலம் இஞ்சி போயிருக்கும், கேஸ் போட்டிருப்பாங்கடா. எப்படிப்பா? அவர் ஒரு சிவில் இன்ஜினியர், கிரிமினல் கேஸ் எப்படி போடலாம்? போடா. அண்ணாத்தா, வணக்கம் அண்ணாத்தா. வாயா, மிஸ் ஆப்பேட்ட முருகேசா, கரெக்டா இதுக்கு வந்துட்டியா? என்ன அண்ணாத்தா, வருஷம் நியமம் என்ன வேலை? ஆசிட் ஊத்தணுமா, ஆளை கடத்தணுமா, தலை எடுக்கணுமா, மாறுகால மாறுகையா, எம்எல்ஏ எம்பி கடத்தணுமா, மினிஸ்டர் கடத்தலா, பிளேன் ஐஜக்கா, கள்ள ஓட்டா, பேங்க் உள்ளே பாம் வைக்கணுமா? என்னடா இது, உடிப்பு ஓட்டல சர்வர் ஆர்டர் கேக்குற மாதிரி இப்படி கேக்குற? தபாரு, மில்லியனும் ஸ்பெஷல் ஆஃபர், ரெண்டு தலையை வெட்ட ஆர்டர் கொடுத்தா ஒரு தலை ஃப்ரீ. அட பாவிகளா, சலூன்ல கூட இப்படி சொன்னது கிடையாதுரா, ரெண்டு பேருக்கு முடி வெட்டினா ஒருத்தனுக்கு ஃப்ரீன்னு. என்ன வேலை, சீக்கிரம் சொல்லு. சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு போனோம். எலெக்ஷன் டைம், வேலை ஜாஸ்தி, பீகார்ல போஸ்டிங் போடுவாங்க போல கீது. ஏன்டா பீகார் போற, தர்மபுரி போடா, எல்லாம் ஒரே ரேஞ்சில தான் இருக்குது. தபாரு முருகேசா, நம்ம மேட்ரு ரொம்ப சிம்பிள், ஒரு ஆளை மிரட்டணும். என்னவா, மிலிட்டரி ஹோட்டலுக்கு வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டு போற மாதிரி சொல்றியே? சரி, யாரை மிரட்டணும்? ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, ஐஆர்எஸ்ஆ? ஓ, அது குறைச்சலான ரேஞ்சில் மிரட்டவே மாட்டீங்களா? அதெல்லாம் வேணாம், ஒரு பொண்ணை மிரட்டணும். எப்பா, ஆளை விடுப்பா, இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வேலையும் செய்யறேன்பா. இந்த புண்ணுகளை மட்டும் நமக்கு பயம்பா. இது ரொம்ப நல்ல பொண்றா நீ, அப்படின்னு அது மிரண்டுக்கும். அப்போ ஒரு ஆள் வந்து என்னடா கைதே அப்படின்னு உன்னை மிரட்டுற மாதிரி மிரட்டுவான், நீ ஓடுற மாதிரி ஓடினோம், 500 உனக்கு. ஓகே அண்ணாத்த, இப்படி பண்ணலாமா? எப்படியே, நான் முதல்ல ஓடி போயிடுறேன், அப்புறம் அந்த ஆள் வர சொல்லு. உன் மூஞ்சில எங்க ஐயா வைக்க கைதா, என்னடா கிண்டல் பண்றியா நீ? அண்ணாத்த, அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன பேசணும்? முகூர்த்தம் நல்லா இருக்குதே, கல்யாணம் கட்டிக்கலாமான்னு கேளு. டேய், நீ ஒரு ரவுடிடா, ஒரு பொண்ணை பார்த்தா என்ன கேட்ப? இன்னும் மா டைம் ஆகலாம், கேட்டுமா? அச்சி கைதே, 30 ரூபாய்க்கு வாட்ச் விக்குது ஊரெல்லாம், டைம் கேட்குறியா நீ? கையில் கத்தி வச்சிருக்க எதுக்கு? காலையில் ஷேவிங் ஆயிடுச்சுல்ல, அதை வச்சு நான் என்ன பண்ண போற? கத்தி நீட்டி ஐய் கைத்தில் போட்டுக்கிற, கைட் 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 கைட். கழுத்தில் ஒன்றும் போட்டு வரலனா? அதை இது காதில் போட்டுக்கிறியா? கைட் 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 கைட். காதலையும் ஒன்றும் போட்டு வரல. ஏய், அவ என்ன போட்டுக்கால கைட்டு சொல்றாம்பா? அதெல்லாம் வேணாடா, ஏதாவது ஒண்ணு கொன்றுவாங்கடா அவங்க. அண்ணாத்த, நசமான ரவுடித்தனம் பண்ணிடலாம், நீ ரவுடியா நடிக்க சொல்ற, நான் என்ன பேசணும் அப்படியே எழுதி கொடு, பிட்டச்சிடறேன். பிட்டடிக்கிறியா? எலெக்ஷன்லயே நாங்க பிட்டச்சு தானே ஜெயிக்கிறோம். அட பாவிகளா, கள்ள ஓட்டு போறதுக்கு இவ்வளவு கௌரவமான வார்த்தை கண்டுபிடிச்சது நீதான்டா. என்னடா கண்ணாடி மாட்டிக்கிற, வெள்ளை எழுத்துப்பா. அட பாவி, இவ்வளவு கேவலமான ரவுடியை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்டா கண்ணாடி இல்லைன்னா பார்ட்டி கிட்ட வந்தா கத்திய மூக்கல சொல்லிடுவா. கண்ணாடி கைட்டி வச்சுட்டு போய் மறைஞ்சு நில்ற கைதே. தலைவா, கைட்டு தலைவா. சாரிப்பா, ஜனாதிபதிக்கு மனு கொடுக்கறதுக்காக கையெழுத்து வாட்டி நடத்திட்டு வரேன். டேய், என்னடா நீ டெய்லி ஜனாதிபதிக்கு மனு கொடுத்துக்கினே இருக்கிற, பேசாம ஒரு ஹாட்லைன் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதானே? நீ போன் எடுத்தோன்னா அவர் எஸ் பாஸ் அப்படிம்பாரு. ஏய், உன் பேர் என்னடா? மதிவான. நீ மனுவானன்னு வச்சுக்கோ, எப்ப பாரு ஜனாதிபதியை கையெழுத்துன்னு. என்ன மேட்ரு? வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு தரணும்பா. எந்த வீரப்பனுக்கு?
நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன். யாரு? நம்ம சந்தன கடத்தல் வீரப்பனா? டே என்னடா விளையாடுறியா? அந்த ஆள் காட்டில் இருக்கிற சந்தன மரத்தெல்லாம் வெட்டி இருக்கான், எவ்வளோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கொலை பண்ணியிருக்கான், சட்டத்துக்கு முன்னாடி அந்த ஆள் ஒரு குற்றவாளி, அந்த ஆளுக்கு எதுக்கு பொது மன்னிப்பு? எதுவாக இருந்தால் என்னப்பா, அவன் காட்டில் இருக்க மரத்தை தானே வெட்டியிருக்கான், ரோட்டில் இருக்க மரத்தை வெட்டலையே. அதுக்கு தான் இன்னொரு குரூப் இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் அவர் தமிழ் இல்லையாப்பா. டேய் என்னடா புதுசா தமிழன் தமிழன் ஆரம்பிக்கிறீங்க? இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஹிந்தி பேசுகிற தமிழன், தெலுங்கு பேசுகிற தமிழன், குஜராத்தி பேசுகிற தமிழன், எல்லாரும் தமிழாக மாறிடுவாங்க. என்ன சாரிப்பா, லவ்வுக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. ஆ வீரப்பனை கேளு, கொடுப்பாரு. ஆ பின்ன வழக்கமான ஒரே ஐடியா தான், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்முலாலேருந்து வருவேன், ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், இந்த ரோடில் ஜன நடமாட்டமே கிடையாது, அப்படி தாமரை வரும்போது அந்த ஆள் கத்தியை காட்டி ஓய் அப்படின்னு மிரட்டுவான், நீ உள்ளே பூந்து அந்த ஆள் ரெண்டு அடி அடிக்கணுமாடினா அவன் ஓடிடுவான். அடாடா பொறுக்கி மாதிரி சுற்றிந்தானே நம்மளோட முறை மாமன், இன்றைக்கி அவனுக்கு நம்ம மேலே இவ்வளோ அக்கறையா அப்படின்னு தாமரை நினச்சிட்டா போகிறோம், அதுக்கு மேலே நான் பில்டப் பண்ணுவேன். ஓகே தாமரை வரா, வா 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 வா. என்ன பாப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன்டா தாத்தா. பொண்ணு மிரட்டுது, நான் பெரிய ரவுடி, கழுத்துற சைன கட்டு, ஹேண்ட் பேக் கொடு, எடு இந்தா. நான் கேட்டா உடனே கொடுத்துருவியா? என்ன அவமானப்படுத்துறியா? நான் யார் தெரியுமா? மீசா பெட்ட ரவுடி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. கீச்சுவேன் கீச்சு, சீவிட சீவிட. யார் ராணி? ஒரு பொண்ணு தனியா இருந்தா இப்படிதான் மிரட்டுறதா? காப்பாத்திருக்கீங்க. இது என்னமா பெரிய விஷயம்? நான் தினசரி யாரையாவது காப்பாத்திக்கிட்டே இருப்பேன். நேத்திக்கு என்னாச்சு தெரியுமாங்க, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு லாரி வருது, தட்டார்னு 2 வயசு குழந்தை உள்ள பாஞ்சிடுச்சு, ரோட்ல யாருக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஐயோ ஐயோ ஐயோன்னு அப்படியே பதறாங்க. எனக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு தெய்வ பலம் வந்ததோ தெரியாதுங்க, அப்படியே ஒரே காலால அந்த லாரியை நிறுத்திட்டேங்க. எப்படி? பிரேக் பிடிச்சிதான். யாருமா நீ, என்னைய ஃபாலோ பண்ற? சார் என் பேர் மதுமதி. நான் கேட்கவே இல்லையே. போற ஒவ்வொரு தடவை நான் தற்கொலை பண்ணிக்கு போகும்போதும் என்னோட முயற்சி தோத்துருது. ஒரு தடவை ரயில்வே தண்டவாளத்தில் நின்ன, கடைசியில ரயில் வேற ட்ராக்ல போயிடுச்சு, எல்லாத்தையும் பிராட் கேஜா மாத்திட்டாங்க, நீ மீட்டர் கேஜில போய் நின்னுப்ப. கிணத்துல குதிச்சேன், தண்ணி இல்ல. என்னம்மா குழாலியே தண்ணி வரல, கிணத்துல தண்ணி வருமா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கிருஷ்ணா வருதான். இந்த கைத்தால தூக்கு போட்டுக்கலாம்னு நினைச்சேன், கயிறு அறுந்து போச்சு. ஏய் கிண்டல் பண்றியா? 2 இட்லி வடகரி கட்டினாலே இந்த கயிறு அறுந்துடும், இதுல தூக்கு போட்டுக்கிறியா? நீ என்ன மென்டலா? இந்த சமுதாயத்தோட கண்களுக்கு நான் பைத்தியந்தா. எனக்கும் அப்படிதான், ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன், அப்புறம் பத்திரிகைகள் என்ன திட்டிடுவாங்க. மன நோயாளின்னு வேணா சொல்றேன். என் கதையை சுருக்கமா சொல்றேன், விளக்கமா கேட்டுக்கோங்க. சுருக்கமா சொல்லி விளக்கமா கேட்கணுமா? நீ என்ன மெகா சீரியல் ப்ரொடியூசரா? அவங்க தான் சுருக்கமான கதையை விளக்கமா எடுப்பாங்க. மாடிப்படி ஏறான் அப்படின்னா 25 வாரம் எரிக்கினே இருப்பான், அது நமக்கு மறந்து போயிட்டுமோன்னு முன்படி சுருகம் வேட போடுவாங்க. மாடிப்படி ஏறான் இறங்குறான் ஏறான் இறங்குறான்னு போட்டுக்கு நேர்ப்பாங்க. சார் தான் மாடிப்படி ஏறான் அப்படின்னு பார்த்துன்னு இருந்தாக்க ஏதோ மறந்து போயிட்டான்னு திருப்பி 25 வாரம் இறங்கி வருவான், அவ்வளோ டென்ஷன் பண்ணுவாங்க. நான் அடிக்கடி தமிழ் சினிமா பார்ப்பேன். அதான் இந்த மாதிரி வளர்ற ஹனிமூன் தியேட்டர்ல. ஹனிமூன் தியேட்டரா? கட்டி 2 வருஷம் ஆகுது. ஓ நடுவில் கைப்பிடி வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லாத இருக்குமா? அதுவா வழக்கமா ஏரோல உட்காருவோம். பீரோ மறைக்குமே, அதனாலதான் ஏரோல உட்காருவோம். ஓ சரி சரி. ஏரோல 10வது சீட்ல நான் உட்காருவேன். அதே சீட்ல வந்து இன்னொருத்தர் உட்காருவாரா? அதே ரோல 11வது சீட்ல என்னோட காதலர் உட்காருவாரு. காதலரா? படம் பார்த்துக்கிட்டே ஆரம்பிச்ச எங்க நட்பு காதலா மாறி ரெண்டு பேரும் பார்க்காமலேயே காதலிச்சோம். படம் முடிஞ்ச அப்புறம் கூட பாத்துக்கல? அவர் எப்பவுமே இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வருவாரு, கிளைமேக்ஸ் வரும்போது எழுந்து போயிடுவாரு. ஒரு தடவை கூட கிளைமேக்ஸ் இல்ல. ஒரு நாள் நைட் ஷோ போயிருந்தோம், வழக்கம் போல தியேட்டர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. சரி, திடீர்னு ஜெனரேட்டரும் வேலை செய்யல. அந்த சமயத்தில் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்களாக்கோ, சில சமயம் அப்படி படத்தை நிறுத்தி பிட்டு ஓட்டுவாங்களே அந்த மாதிரி. ஓகே ஓகே, பேர் என்ன? கோனைஸ். ஏய் தியேட்டரில் நீ சாப்பிட்டதை கேட்கலாமா? உன்னோட காதலர் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேரே கோனைஸ். காதலர் பேர் கோனைஸா? உன் பேர் என்ன? குச்சி ஐஸா? பாப்கார்ன். பாப்கார்னா? அதான் நமுத்து போய் வந்து நிற்கிற.
நாங்க ரெண்டு பேரும் புனை பெயர்ல காதலிச்சோம். ஐயோ ஐயோ, இன்னும் இந்த டாபிக்ல தான் தமிழ் படம் வரவே இல்ல. பகத்து பகத் சீட்டு, ஆனா புனை பெயர்ல காதலிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, ஒரிஜினல் பேரை கேட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போயிருக்கோம். நீங்க தான் எப்படியாவது என்னோட கோனேசை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட சேர்த்து வைக்கணும். இத்தனை நேரம் உருகி வழிஞ்சு ஓடி போயிருக்கோம். என்ன கிண்டல் பண்றியா? சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி இருட்டில் எதையோ தொலைச்சிட்டு சிபிஐல சொன்னா கூட நடக்காது, தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்ப என் சிப்ஸுக்கு என்ன பதில் சொல்றது? சிப்ஸா? என் வயிற்றுல வளர்றதே குழந்தை. பிறக்காத குழந்தைக்கு புனை பெயரா? ஏய், கிண்டல் பண்றியா? அது என்ன, சாதாரண சிப்ஸா இல்ல கோயம்புத்தூர் ஐயப்பா சிப்ஸா? ஆனா ஒன்னு, அவர் எப்பவுமே என் காதல கிசு கிசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு தடவை கூட படம் பார்த்ததே இல்ல போல இருக்கு. அந்த குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, ஓத்தனையா உன் காது கட்டி நிக்க வச்சு கிசு 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 கிசுன்னு பேச வைக்கிறேன். ஏய், எனக்கு என்ன வேற வேலையே இல்லை நினைச்சியா? ஆனா கொஞ்ச நாள் அவர் படம் பார்க்க வர்றதே இல்ல. எப்படி வருவான்? அதான் ஃபுல் படம் பார்த்துட்டானே. அதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டானேன்னு சொன்னேன். என்ன படம் பாத்தீங்க? நாங்க ரெண்டு பேரும் கடைசியா சேர்ந்து பார்த்த படம் டைட்டானிக். அதான் மூழ்கி போச்சு. அவ வீட்டுக்கு ஒரு முகமுடியத்தோட இதே மாதிரி முகமுடியை போட்டு திருடுறதுக்கு போயிருக்கான். அவனை நான் தான் நினைச்சு ஐ லவ்னு சொல்லிட்டா. ஓ, நான் லேட்டா போனா? சரி, தப்பிச்சிட்டியாக்கா. ஆமாம், போன மாதம் அக்கா தங்கச்சியில் யாரோ ஒருத்தி நீ லவ் பண்ணன்னு கேள்விப்பட்டேனா? பக்கத்து தெருவில் நீலாமாலான்னு ரெட்டை பிறவி, ஓல்டு பார்ட்டிய, அதுல நீலான்ற பொண்ணு நான் காதலிச்சேன். சரி, விஷயம் மாலாவோட புருஷனுக்கு தெரிஞ்சு எல்லாரும் முன்னாலே என்னை நிக்க வச்சு நீ தானே காதலிச்ச, நீயே கல்யாணம் பண்ணி கம்பல் பண்றான்பா. டக்குன்னு தாலி கட்ட வேண்டியதானே? விளையாடாதப்பா, நான் காதலிச்சது நீலாவ. ஓ, அவன் தான் பொண்டாட்டி மாலாவை நிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். என்னடான்னு கேட்டா, இந்த நிமிஷத்துல நீலாவை நான் எடுத்துக்கிறேன், என் பொண்டாட்டி மாலாவை நீ வச்சுக்கன்றான். ஓ, இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலான்னு சொல்றாங்களே, இதானா? பழைய துணியை கொடுத்துட்டு புது பாத்திரம் வாங்குற மாதிரி, பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குற மாதிரி. வெரி குட், வெரி குட். விளையாடாதப்பா, உன் பேச்சை கேட்டு பக்கத்துட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்த, டின்னு கட்டிட்டாங்க தெரியுமா? டேய், உன்னை என்னடா லெட்டர் எழுத சொன்னேன்? அந்த பொண்ணு குண்டா இருந்தா யாருமே அந்த பொண்ணை பார்த்து ஜொல்லு விட மாட்டேங்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணான். சரி, நீ குண்டா இருக்கிறதுக்கு நீயா காரணம்? உங்க அப்பா அம்மா தானே, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு தானே எழுத சொன்னேன். நீ என்ன எழுதுன? நீ உண்டானதுக்கு நீயா காரணம், உங்க அப்பா அம்மா தானே லெட்டர் எழுதுன. சரி, லெட்டர் மேட்டர் ஒத்து வரல. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ட்ரை பண்ணுவோன்னு யாமினின்ற பொண்ணுக்கு இமெயில் அனுப்பிச்சேன். உன் மூஞ்சி, உனக்கு இமெயில் வேற கேடு. உனக்கு இமெயிலுக்கு ஸ்டாம்ப் போட்டின முதல் ஆள் நீ தாண்டா. உனக்கு கம்ப்யூட்டருக்கும் டெலிவிஷனுமே வித்தியாசம் தெரியாது. யாமினி நடிக்க சொன்னால் பாமினின்னு நடித்த, அது அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வந்து முட்டியை பேத்துட்டா. ஒரு தடவையா ரெண்டு தடவையா? இது வரைக்கும் 17 தடவை அலவாட்டன் பண்ணியிருக்கேன். ரஜினி முகமது மாதிரி? ஏய், அது கஜினி முகமதுரா. அது எப்படிரா உனக்கு பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது? எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்தாங்க, December 26 நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னாங்க. வேணாமா, அது மார்கழி மாதம்னு. அதெல்லாம் பரவாயில்லைங்க, December 26 உங்கள் பிறந்த நாள், நாங்கள் இன்டர்நெட் வழியாக கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்கள் அடாடா, நம்ம பிறந்த நாள் கூட இவங்க ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சா, January 2 வந்து இந்த கல்யாணம் செல்லாதுங்கிறாங்க. ஏன்? Y2K ப்ராப்ளமா? எனக்கு 19K ப்ராப்ளம். 19K ப்ராப்ளம்? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பஸ் தான். அது உனக்கு மட்டுமா ப்ராப்ளம், ஊருக்கே ப்ராப்ளம். ஏன்டா, உனக்கு ஏதோ முறை பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அதை லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே? எங்கப்பா, அவள் முறைச்சி முறைச்சி பார்க்கறாள் தவிர லவ் பண்ணவே மாட்டேங்கிறா. அதான் முறை பொண்ணு. ஜனாதிபதிக்கு உடனே ஒரு மனு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஜனாதிபதி எப்படிரா வருவார்? இல்லைப்பா, இது பொது பிரச்சனைப்பா. முறை பொண்ணை லவ் பண்ணுறது பொது பிரச்சனையா? அது வேற, இது வேறப்பா. இது வேற டாபிக்கா? இந்த கமா ஃபுல் ஸ்டாப்லாம் நீ வாழ்க்கையில கேள்விப்பட்டதே கிடையாதா? டெல்லியில ஒரு தமிழன் நோ என்ட்ரியில போயிட்டான். ஐயோ, அதுக்காக அவனை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்கப்பா. டேய், இந்த நோ என்ட்ரின்னு இருக்கு பாரு, அது 24 மணி நேரமும் நோ என்ட்ரி. சில பேர் நினைக்கிறாங்க ராத்திரி 10 மணிக்கும் மேலே போகலான்னு, கிடையாது. சில இடத்துல போட்டிருப்பான் 5-7 வரை, 6-8 வரைன்னு. அந்த மாதிரி இடத்துல தான் அந்த நேரத்தை தவிர பாக்கி நேரத்தில் போகலாம். நோ என்ட்ரியில் போனது தப்பு தானே, உள்ள வச்சது ரைட்டு தான். எப்படிப்பா? அவன் ஒரு தமிழன், நோ என்ட்ரி ஒரு ஆங்கில வார்த்தை, அவனுக்கு எப்படி புரியும்? ஓ, இனிமேல நோ என்ட்ரியில போற எந்த தமிழனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஜனாதிபதிக்கு இமிடியட்டா ஒரு மனு கொடுக்க போற. ஒரே ஒரு கையெழுத்து போடு ப்ளீஸ், ப்ளீஸ். டேய், ஜனாதிபதி மலையாளம், முதல்ல போய் மலையாளத்தை போடா. என்னடா விளையாடுறீங்களாடா? டேய், இதே மாதிரி போச்சுன்னா நோ என்ட்ரி போடு, ரூபா நோட்டு மாதிரி 15 லாங்குவேஜில் எழுதணும். டேய், போ, திரும்பி வந்து தொலைச்சிருவேன். ஜாகிரதை. அழகப்பா, அழகப்பா,
டேய் வாடா ஜெமினி செல்லப்பா, எப்படிடா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லடா. உன்னோட காதல் எவ்வளவு தூரத்துல இருக்கு? கூப்பிடுற தூரத்துல இல்ல, பாழும் கணத்துல விழுந்துட்டா. வெக்கமா இல்ல, ஜெமினி செல்லப்பான்னு பேர் வச்சிருக்க. ஒரு தடவை கூடவா நீ காதலிக்கல? பேசாத, உங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் கட்டிக்க. அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன்? எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓ, அதனால தன்னோட பசங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினோம் சொல்லிட்டாங்க. தான் பெற்ற துன்பம் பசங்களும் பெறணுங்கிறாங்களாக்கும். என் தம்பிக்கு 19 வயசு. சரி, 10 வயசு வித்தியாசத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 9 வயசு பொண்ணா? அடப்பாவி, மைனர் கேள்ரா, புடிச்சு உள்ள வச்சிருவாங்களே. நீ வேற, அந்த பொண்ணுக்கு 29 வயசு, கிளாஸ் டீச்சர். ஓ, மலையாள பட ரேஞ்ச் போயிட்டானா? டீச்சர் நான் நின்னே பிரேமிக்கணும். இவனுக்கு சின்ன வயசுலயே பெரிய வளர்ச்சி. டீச்சருக்கும் அப்படிதான் இருக்கும். நானும் ஒரு பெரிய பணக்கார பொண்ணை காதலிச்சேன். அவ வீட்டு கார் டிரைவரா நடிச்சேன். மின்சார கண்ணாவா கலக்குறீங்களடா? உங்களுக்குன்னு ஐடியா கொடுக்கறது தமிழ் படம் எடுக்கிறாங்க பாரு. தங்கைக்கு ரூட் போட்டேன்பா. கடைசியில அவ அக்கா என் ரூட்டை கிராஸ் பண்ணிட்டா. அதிர்ஷ்டக்காரன்டா. குஷ்பு ரேஞ்சில் ஒரு பொண்ணா சாவிடு. படத்துலதான் குஷ்பு. இதுல குண்டா அம்பாசிடர் கார் மாதிரி உருவம். டிங்கரிங் வேற ஆயிருக்குமே. அவ கொடுமை தாங்க மறுபடியும் பிறந்த வீட்டுக்கே வந்துட்டேன். நோ நோ நோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆம்பளையா பிறந்தவனுக்கு புகுந்த வீடு தான் சொர்க்கம். நீ பாட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு அக்கம் பக்கத்துல கேவலமா பேச மாட்டாங்க வாழா வெட்டன்னு. இந்த பாரு, அவ அட்ரஸ் கொடு, அவகிட்ட பேசி பாக்குறேன். ஒத்து வந்தா சேர்த்து வைக்கிறேன். இல்ல இருக்கவே இருக்கு டைவர்ஸ். அவ பேரு தமிழ் அரசிப்பா. ஓகே, தமிழ் வீடு அப்படின்னு சொன்னாலே தெரியும். தமிழ் வீடு. ஆசிரியர் தெரு, அறிஞர் நகர். ஓகே, அவ சரியான ராட்சசிப்பா. ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணோன்னு பணம் கேட்டேன். எதுக்கு வீண் செலவு? நானே ரத்தத்தை எடுக்கிறேன்னு விரல வெட்டிட்டாப்பா. நல்ல வேளை யூரின் டெஸ்ட்க்கு பணம் கேட்காத போனியே. ஹலோ, நான் சைக்கிள் சங்கர்லிங்கம் பேசுறேன். ஓ, சைக்கிள் சங்கர்லிங்கமா? உங்க போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்ன இது, கொஞ்ச நாள் ஆளையே காணோம். பாண்டிச்சேரி பிரான்ச் விஷயமா டெல்லி போயிருந்தேன். எதுக்கு டெல்லிக்கெல்லாம் போறீங்க? இங்க வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம், ஆனா டீ குடிக்கணும்னு அவசியம் இல்ல. நேர்ல வாங்க, பேசலாம். நேர்ல வரலாம், ஆனா பேசணும்னு அவசியம் இல்ல. நான் லைனை கட் பண்ணிட்டேன். ஹலோ, யார் நீங்க? என்னடா இது, அம்பாசிடர் காருனாக்க லாரி ரேஞ்ச் இருக்குது. வணக்கங்க, நான் வந்து உங்க புருஷனோட ஃப்ரெண்டு. நான்சென்ஸ், உங்க புருஷனை அப்படிதான் கூப்பிடுவீங்களா? யாருக்கு யார் புருஷன்? வழக்கமா பொண்டாட்டிக்கு தான் புருஷன். நீங்க என்ன சொல்றீங்க, புரியலையே. கல்லானாலும் புருஷன், கார் டிரைவர் ஆனாலும் புருஷன் அப்படி நினைக்கணுங்க. என்னங்க கேவலம் பிளட் டெஸ்ட்? நீங்க அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. என்னங்க நீங்க கார் டிரைவர் ஸ்க்ரூ டிரைவர் சொல்லிட்டு? நான் நினைச்சேன்னா ஒரே சமயத்துல 10 கார் டிரைவரை வச்சுக்குவேன். ஆனா இருக்கிறது ஒரு பழைய நசிங்கன் அம்பாசிடர், அதை மறந்துடாதீங்க. வணக்கம் சின்னம்மா. இவர் யாரு? 10ல் 1? ஐ அம் அட்வொகேட் சாமி. ஓ, பிஏபிஎல் படிச்சுட்டு வக்கீலா இருக்கேன். ஆச்சரியமா இருக்கே, எல்லாரும் பிஏபிஎல் படிச்சுட்டு டாக்டரா தான் இருப்பாங்க. கையில என்ன கவுனா பர்த்தாவா? கவுன் தாங்க. அது சரி, கோர்ட்டுக்கு போறதே தானே போட்டுக்கணும். என்ன ஐயா புய்யான்றீங்க, மரியாதை தெரியாது. கைத சின்னம்மாவுக்கு எல்லாமே நான் தான். எல்லாமே நீ தானா? அப்படின்னா ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணு. மேட்டர் சொல்லுங்க, பிரிண்ட் பண்ணி தெருத்துருவா விட்டுடுறேன். யோ, இது என்ன டிராமா நோட்டீஸா டைவர்ஸ் நோட்டீஸியா? அவங்க யாரை டைவர்ஸ் பண்ணனும்? அவங்க புருஷனை. அத புருஷனோட பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. புருஷனோட பொண்டாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க யாருக்கு பொண்டாட்டி? அவங்களோட புருஷனுக்கு. ஸ்டாப் இட். சாரிங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்லணும். நாங்க 5 வருஷமா பழகிட்டோம். அதான், நான் யாருக்கு பொண்டாட்டி இல்ல, எனக்கு யாரு புருஷன் கிடையாது. அது எப்படிங்க, புருஷன் இல்லாத பொண்டாட்டி இருக்க முடியுமா? பொண்டாட்டி இல்ல புருஷன் தான் இருக்க முடியுமா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எருமை, எருமை. என்னமா நீ, அனிமல் பிளானட்ல இருந்து வரியா? அன்னைக்கு என்னடா நான் யானை காப்பாத்துங்கன்னு, இப்ப எருமை காப்பாத்துங்கன்ற? அந்த யானை விட அந்த எருமை தான் சார் ரொம்ப டேஞ்சர். எந்த எருமை? ஆமா, நீங்க எப்படி எங்க வீட்ல? ஒரு சின்ன பஞ்சாயத்துக்காக வந்தேன். உங்க அக்கா அவங்க புருஷனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அக்காவா? அதோ நிக்கிறாங்களே இவங்க தான். அவங்க என் சின்னம்மா. சின்னம்மாவா? ஐ அம் சாரி, பார்க்க கொஞ்சம் கும்முன்னு இருந்தாங்களா, அதான் அக்கான்ட்டேன். சாரி, உங்க அக்காவை கூப்பிடுங்க. எனக்கு அக்காவே இல்ல சார். அக்கா இல்லையா? ஏங்க, தமிழ் வீடு தானே? இந்த வீடு தமிழ்நாடு. அப்போ பக்கத்து வீட்டுல ஆந்திரா கர்நாடகாவா? எங்க வீட்டோட பேரே தமிழ்நாடு சார். ஓ, இந்த வீட்டோட பேரே தமிழ்நாடா? ஏங்க, இது வந்து ஆசிரியர் தெரு தானே? இது வாத்தியார் தெரு. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க. என்னம்மா அது, ஆசிரியர் தெரு வாத்தியார் தெரு எல்லாம் ஒண்ணுதாம்மா. இத பாருங்க, ஆசிரியர் வேணா 10 பேர் இருக்கலாம், ஆனா வாத்தியார் ஒண்ணுதான். என்ன ஒண்ணுன்னு ரெண்டு விரல் காட்டுறாங்க. ஜீன்ஸ் படம் பாத்தீங்களா? இந்த வீட்டுல நானும் என் சின்னம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். ஓ, உங்க அப்பாவோட ரெண்டாவது சம்சாரமா? ஆஹா, அவங்கள எல்லாரும் சின்னம்மா சின்னம்மான்னு கூப்பிடுவாங்க. சின்னம்மா இல்ல, நானும் கூப்பிட்டு பார்த்தேன். மைசூர்ல இருந்தாங்க. அதான் சின்னம்மா. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பவும் சின்னம்மா. டெல்லியில படிச்சுட்டு இருந்த என்ன, தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது எங்க சின்னம்மா தான். தாமரைய டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது சின்னம்மாவா? இதுல என்ன சந்தேகம்? ஆனா தாமரை சூரியன் பக்கம் சாயுமே.
சரியா சொன்னீங்க. இவர் யாரு? இவர் சூரிய பிரகாசம். வணக்கம் ஐயா. எங்க தாத்தாவோட தம்பி மாதிரி. ஓ, இந்த வீட்டோட பொறுப்பை 5 வருஷம் இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறமும் எங்கிட்ட தான் இருக்கும். அதையே நான் பாக்குறேன். சரி சரி. சின்னமாக்கும் இவருக்கும் ஒத்தே போகாது. தாமரை, நான் சொல்றத கேளு. நீ சின்னமா மட்டும் நம்பாத, கவுத்துடுவாங்க சொல்லிட்டேன். ஆமா, பெரியப்பா வந்துட்டாரா? இன்னும் வரல. வந்தவன சொல்லி அனுப்புங்க, அவரோட போட்டோ எடுத்துக்கணும். வரட்டுங்களா? வணக்கம் ஐயா. அடாடாடா, வாங்க வாங்க. சைக்கிள் சங்கரலிங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். பெரியப்பா வந்துட்டாரா? வரலையா? வந்தவன சொல்லி அனுப்ப சொல்லியிருக்கேன். வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். இவர் என்ன அன்பா கேக்குறாரா இல்ல எச்சரிக்கிறாரான்னு தெரியவே இல்லையே. இவர் சைக்கிள் சங்கர்லிங்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். டூரிஸ்ட் கார் ஆபரேட்டர். சைக்கிள் சங்கர்லிங்கம் டூரிஸ்ட் கார் ஆபரேட்டரா? விருதுநகர்ல ஹெட் ஆபீஸ். விருதுநகர் ஹெட் ஆபீஸா? டெல்லியில பிரான்ச். ஓ, டெல்லி பிரான்ச் ஆபீஸா? நான் பாத்திருக்கேன் ஐயா, டெல்லியில சோனியா, அதாவது ஒல்லியா அவர் அம்மா இருப்பாங்களே, அந்த ஆபீஸ். ஆமா ஆமா. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ, பெரியப்பாக்கும் ஃப்ரெண்ட், சூரிய பிரகாசத்துக்கும் ஃப்ரெண்ட். சின்னம்மாவுக்கு என்னோட அருமை இனிமேதான் அவருக்கு தெரிய போகுது. ஓ, உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையான்னு அவர் இன்னும் சொல்லலையா? ஆச்சரியமா இருக்குங்க, சைக்கிள் சங்கர்லிங்கம் பேர் வச்சு டூரிஸ்ட் கார் வச்சிருக்காரு. கார் வச்சுக்கலாம், ஆனா ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஓட்டலன்னா எதுக்கு கார் வச்சுக்கணும்? இவர் என்னமோ சொல்றாரு, ஆனா என்னன்னு தான் நமக்கு புரியல. 2001 புரியும். ஓ, அவ்வளவு நாள் ஆகுமா? சரி வரேங்க. ரைட்டுங்க. என்னங்க, இந்த வீட்டுக்கு ஆளாளுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்களே, பயங்கர டிராபிக் இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு ஃபிளைஓவர் கட்டிடலாமா? 20 அடி கேப் இருக்கு, அதுக்காக கேட்டேன். வணக்கம் சார். யாரியா நீ? பிளம்பரா? சூப்பர் ஃபாஸ்ட் கொரியர்ல இருந்து வரேன் சார். சூப்பர் ஃபாஸ்ட் கொரியர்னு ஆட்டிக்கின்னு மெதுவா வந்துக்கிறிய? பெரியப்பா லெட்டர் அனுப்பியிருக்காரு. பெரியப்பாவா? இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயோ, கவரை நீ பிரிக்காத, நீங்க பிரிங்க. நோ நோ நோ, வழக்கம் போல நான் தான் படிப்பேன். அப்படியா? அன்புள்ள தாமரைக்கு பெரியப்பா எழுதும் 25வது கடிதம். ஓ, பெரியப்பா 25 இதானா? பெரியப்பா 65. பெரியப்பா 65ஆ? இதென்ன சிக்கன் 65 மாதிரி சொல்றீங்க? பெரியப்பாக்கு வயசு 65. ஓ, பெரியவர் நல்லா இருக்கட்டும். அப்ப நான் படிக்கலாமா சார்? ஏய், என்ன கேட்ட? லெட்டர் பிரிச்சு நீ படி. இந்த வீட்டுல சின்னம்மாவை தவிர மற்றவங்க எல்லாரும் நான் வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படியா? நேற்று எங்க அப்பாவுக்கு நான் பையன், இன்னைக்கு உனக்கு பெரியப்பா. ஐயோ, நாளைக்கு என்னப்பா? அழுவுறாரு நினைச்சங்க, அவர் சிரிக்கிறாருங்க. அது யாரு பெரியப்பா? எங்க இருக்காரு அவரு? அவரு ஓசூர்ல இருப்பாரு. திடீர்னு திருவண்ணாமலையில இருப்பாரு. அப்படியே சிங்கப்பூர் அமெரிக்கான்னு போயிடுவாரு. நான் காலையில பேப்பர்ல படிச்சேங்க, பெரியப்பா ஜப்பான்ல ஓடுறாராம். ஐயோ, அது படையப்பா. படையப்பாவா? தாமர, தாமர. ஐயோ, நாய் வந்துருச்சு. நாய் பேசுதே. இந்த நாய் பேசும், ஆடும், பாடும், என்னையே சுத்தி சுத்தி வரும். அது கார்த்திகை மாசம் இல்லையா, அப்படிதான் இருக்கும். நீங்க உள்ள போங்க, எனக்கு நாய் பாச தெரியும், நான் பேசிக்கிறேன். போங்க போங்க. வரட்டும் அந்த நாய். தாமர, நீதானா அந்த நாய்? அழகப்பா, நீ எங்க இங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். இந்த ஆசிரியர் தெரு, வாத்தியார் தெரு, இந்த தமிழ்நாடு, தமிழ் வீடு, பயங்கர குழப்பம். அதான். அப்படியா? என் மரப்பண்ணுதான் தாமர. தெரியும் தெரியும், முதல்ல எருமை நான், எனக்கு புரியல. உன் குரல் கேட்டோன்ன நாயின் அவரு அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட மரப்பொண்ணாதான் இருக்கணும்னு. என்னப்பா, நான் அவளை காதலிக்கிறேன், அவ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாப்பா. அதே நீ சொறி நாய் மாதிரி அப்படியே திரும்பி நம்ம பக்கம்லாம் சொல்லி விட்டா எப்படிறா? அதனால தான். ஏன்பா, தாமரை என்ன காதலிக்க ஒரு ஐடியா கூட. ஆமா, போன தடவை கொடுத்த ஐடியாக்கு நீ 1500 பாக்கிய. கட்டாயம் கொடுத்துட்றேன்பா. கண்டிப்பா கொடுப்பியா? அப்படின்னா நாளைக்கு காலையில கரெக்டா 10 மணிக்கு நேரு பார்க்கு வா. அந்த வழியா தான் தாமரை இந்த சோசியல் சர்வீஸ் பண்ற ஆபீஸ் போவாங்க. நான் ஐடியா கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஜனாதிபதிக்கு உடனே ஒரு மனு கொடுக்கணும்பா. எதுக்கு? ஹைதராபாத்ல ஒரு தமிழ் இன்ஜினியர் பாலம் கட்டினாரு, அவர் மேல கிரிமினல் கேஸ் போட்டாங்கப்பா. டேய், கட்டின பாலம் இஞ்சி போயிருக்கும், கேஸ் போட்டிருப்பாங்கடா. எப்படிப்பா? அவர் ஒரு சிவில் இன்ஜினியர், கிரிமினல் கேஸ் எப்படி போடலாம்? போடா. அண்ணாத்தா, வணக்கம். அண்ணாத்தா. வாயா, மீசா பேட்டை முருகேசா, கரெக்டா இதுக்கு வந்துட்டியா? என்ன அண்ணாத்தா, வருஷம் இல்லாம என்ன வேலை? ஆசிட் ஊத்தணுமா, ஆளை கடத்தணுமா, தலை எடுக்கணுமா, மாறுகால மாறுகையா, எம்எல்ஏ எம்பி கடத்தணுமா, மினிஸ்டர் கடத்தலா, பிளேன் ஹைஜக்கா, கல்ல ஓட்டா, பேங்க் உள்ளே பாம் வைக்கணுமா? என்னடா இது, உடிப்பு ஓட்டல சர்வர் ஆர்டர் கேட்கற மாதிரி இப்படி கேட்கற? தபாரு, மில்லியனும் ஸ்பெஷல் ஆஃபர், 2 தலையை வெட்ட ஆர்டர் கொடுத்தா ஒரு தலை ஃப்ரீ. அட பாவிகளா, சலூன்ல கூட இப்படி சொன்னது கிடையாதுரா, 2 பேருக்கு முடி வெட்டினா ஒருத்தனுக்கு ஃப்ரீன்னு. என்ன வேலை, சீக்கிரம் சொல்லு. சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு போனோம். எலெக்ஷன் டைம், வேலை ஜாஸ்தி, பீகார்ல போஸ்டிங் போடுவாங்க போல கீது. ஏன்டா பீகார் போற, தர்மபுரி போடா, எல்லாம் ஒரே ரேஞ்சில தான் இருக்குது. தபாரு முருகேசா, நம்ம மேட்டர் ரொம்ப சிம்பிள், ஒரு ஆளை மிரட்டணும். என்னப்பா, மிலிட்டரி ஹோட்டலுக்கு வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டு போற மாதிரி சொல்றீங்க? சரி,
யாரை மிரட்டணும், ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ ஐஆர்எஸ்ஆ? ஓ, அது குறைச்சலான ரேஞ்சில் மிரட்டவே மாட்டீங்களா? அதெல்லாம் வேணாம், ஒரு பொண்ணை மிரட்டணும். எப்பா ஆளை விடுப்பா, இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வேலையும் செய்யறப்பா, இந்த பொண்ணுங்களை மிரட்டினா நமக்கு பயம்ப்பா. ஆ, இது ரொம்ப நல்ல பொண்ணுறா நீ அப்படின்னா அது மிரண்டுக்கும். அப்போ ஒரு ஆள் வந்து என்னடா கைதே அப்படின்னு உன்னை மிரட்டுற மாதிரி மிரட்டுவான், நீ ஓடுற மாதிரி ஓடிக்கணும். 500 ரூபா உனக்கு. ஓகே அண்ணாத்த, இப்படி பண்ணலாமா? எப்படியே நான் முதல்ல ஓடி போயிடுறேன், அப்புறம் அந்த ஆள் வர சொல்லு. உன் மூஞ்சியில் எங்கள் ஐயா வைக்க கைதா, என்னடா கிண்டல் பண்ணுறியா நீ? அண்ணாத்த, அந்த பொண்ணுகிட்ட நான் இன்னும் பேசணும். ஆ, முகூர்த்தம் நல்லா இருக்குது, கல்யாணம் கட்டிக்கலாமான்னு கேளு. டேய், நீ ஒரு ரவுடிடா, ஒரு பொண்ணை பார்த்தா என்ன கேட்ப? இன்னும் அம்மா டைம் ஆகலாம், கேட்டுமா? அச்சி கைதே, 30 ரூபாய்க்கு வாட்ச் விற்குது ஊரெல்லாம், டைம் கேட்குறியா நீ? கையில் கத்தி வச்சிருக்க எதுக்கு? காலையில் ஷேவிங் ஆயிடுச்சுல, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கத்தி நீட்டி ஐய் கைத்தில் போட்டுக்கிற, கைட் 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 கைட். கழுத்தில் ஒன்றும் போட்டு வரலனா? அதை இது காதில் போட்டுக்கிறியா? கைட் 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 கைட். காதலையும் ஒன்றும் போட்டு வரல. ஏய், அவ என்ன போட்டுக்கலாம் கைட்டு சொல்றாம்பா? அதெல்லாம் வேணாடா, ஏதாவது ஒன்று கொண்டுருவாங்கடா அவங்க. அண்ணாத்த, நசமான ரவுடித்தனம் பண்ணிடலாம், நீ ரவுடியா நடிக்க சொல்ற, நான் இன்னும் பேசணும் அப்படியே எழுதி கொடு, பிட்டடிச்சிடறேன். பிட்டடிக்கிறியா? எலெக்ஷன்லயே நாங்க பிட்டடிச்சு தானே ஜெயிக்கிறோம். அட பாவிகளா, கள்ள ஓட்டு போறதுக்கு இவ்வளவு கௌரவமான வார்த்தை கண்டுபிடிச்சது நீதான்டா. என்னடா கண்ணாடி மாட்டிக்கிற, வெள்ள எழுத்துப்பா. அட பாவி, இவ்வளவு கேவலமான ரவுடியை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்டா கண்ணாடி இல்லைன்னா பார்ட்டி கிட்ட வந்தா கத்திய மூக்கல சொல்லிடுவா. கண்ணாடி கைட்டி வச்சுட்டு போய் மறைஞ்சு நில்ற கைதே. தலைவா கைட்டு, தலைவா. சாரிப்பா, ஜனாதிபதிக்கு மனு கொடுக்கறதுக்காக கையெழுத்து வாட்டி நடத்திட்டு வரேன். டேய், என்னடா நீ டெய்லி ஜனாதிபதிக்கு மனு கொடுத்துக்கினே இருக்கிற? பேசாம ஒரு ஹாட்லைன் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதுதானே. நீ போன் எடுத்தா அவர் எஸ் பாஸ் அப்படிம்பாரு. ஏய், உன் பேர் என்னடா? மதிவான. நீ மனுவானன்னு வச்சுக்கோ, எப்பப்பாரு ஜனாதிபதியை கையெழுத்துன்னு. என்ன மேட்ரு? வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு தரணும்பா. எந்த வீரப்பனுக்கு? நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன். யாரு? நம்ம சந்தன கடத்தல் வீரப்பனா? டேய், என்னடா விளையாடுறியா? அந்த ஆள் காட்டில் இருக்கிற சந்தன மரத்தெல்லாம் வெட்டி இருக்கான், எவ்வளோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கொலை பண்ணியிருக்கான், சட்டத்துக்கு முன்னாடி அந்த ஆள் ஒரு குற்றவாளி, அந்த ஆளுக்கு எதுக்கு பொது மன்னிப்பு? எதுவாக இருந்தால் என்னப்பா, அவன் காட்டில் இருக்க மரத்தை தானே வெட்டியிருக்கான், ரோட்டில் இருக்க மரத்தை வெட்டலையே. அதுக்கு தான் இன்னொரு குரூப் இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் அவர் தமிழன் இல்லையாப்பா. டேய், என்னடா புதுசாக தமிழன் தமிழன் ஆரம்பிக்கிறீங்க? இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஹிந்தி பேசுகிற தமிழன், தெலுங்கு பேசுகிற தமிழன், குஜராத்தி பேசுகிற தமிழன், எல்லாரும் தமிழாக மாறிடுவாங்க. என்ன? சாரிப்பா. ஆ, லவ்வுக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. ஆ, வீரப்பனை கேளு, கொடுப்பாரு. ஆ, என்ன வழக்கமான ஒரே ஐடியா தான், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்முலாலேருந்து வருமே. ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், இந்த ரோட்டில் ஜன நடமாட்டமே கிடையாது, அப்படி தாமரை வரும்போது அந்த ஆள் கத்தியை காட்டு ஓய் அப்படின்னு மிரட்டுவான். நீ உள்ளே பூந்த அந்த ஆள் 2 அடி அடிக்கணுமாடினா அவன் ஓடிடுவான். அடாடா, பொறுக்கி மாதிரி சுற்றிந்தானே நம்மளோட முறை மாமன், இன்னைக்கு அவனுக்கு நம்ம மேலே இவ்வளோ அக்கறையா அப்படின்னு தாமரை நினச்சிட்டா போகிறோம். அதுக்கு மேலே நான் பில்டப் பண்ணுவேன். ஓகே, தாமரை வர, வா வா வா. என்ன பாப்பா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன்டா தாத்தா. பொண்ணு மிரட்டுது, நான் பெரிய ரவுடி, கழுத்துற சைனை கைட்டு, ஹேண்ட்பேக் கொடு, எடு இந்தா. நான் கேட்டா உடனே கொடுத்துருவியா? என்ன அவமானப்படுத்துறியா? நான் யார் தெரியுமா? மீஸ் ஆப்பேட்ட ரவுடி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. கீச்சிருவேன் கீச்சு, சீவிட சீவு. யாரா நீ? ஒரு பொண்ணு தனியா இருந்தா இப்படிதான் மிரட்டுறதா? காப்பாத்தீங்க. இது என்னமா பெரிய விஷயம்? நான் தினசரி யாரையாவது காப்பாத்திக்கிட்டே இருப்பேன். நேற்றுக்கு என்னாச்சு தெரியுமாங்க, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு லாரி வருது, தட்டார்னு 2 வயசு குழந்தை உள்ளே பாஞ்சிடுச்சு, ரோட்டில் யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐயோ ஐயோ ஐயோன்னு அப்படியே பதறாங்க. எனக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு தெய்வ பலம் வந்ததோ தெரியாதுங்க, அப்படியே ஒரே காலால் அந்த லாரியை நிறுத்திட்டேங்க. எப்படி? பிரேக் பிடிச்சி தான். யாருமா நீ, என்னையே ஃபாலோ பண்ணுற? சார், என் பேர் மதுமதி. நான் கேட்கவே இல்லையே. நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். என் பேரியா? ஏன் என்னை காப்பாத்துனீங்க? ஏய், என்ன சொல்ற? சிக்னல் கிட்ட உங்க வண்டி முன்னாடி வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சேன். ஏன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துனீங்க? ஏய், விளையாடுறியா? சிக்னல்ல ரெட் விழுந்தது, வண்டியை நிறுத்திட்டேன். நிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். சிக்னல்ல ரெட் விழுந்தால் நிக்காது போறதுக்கு நான் என்ன, கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸா? அப்போ நீங்க என்ன காப்பாத்தலையா? ஏய், விளையாடுறியா? சிக்னல்ல போலீஸ் ஆதரவோட பிச்சை எடுக்கறாங்கன்னு பாத்துர்க்கேன், இப்ப தற்கொலை வேற பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க போறேன். பை பை. என்னமோ அழகி போட்டிக்கு போற மாதிரி போற? ஒவ்வொரு தடவை நான் தற்கொலை பண்ணிக்கு போகும்போதும் என்னோட முயற்சி தோத்துடுது. ஒரு தடவை ரயில்வே தண்டவாளத்தில் நின்னேன், கடைசியில்
ரயில் வேற ட்ராக்ல போயிடுச்சு. எல்லாத்தையும் பிராட் கேஜா மாத்திட்டாங்க, நீ மீட்டர் கேஜில் போய் நின்றுப்ப. கிணத்துல குதிச்சேன், தண்ணி இல்ல. என்னம்மா குழாலியே தண்ணி வரல, கிணத்துல தண்ணி வருமா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கிருஷ்ணா வருதான். இந்த கைத்தால தூக்கு போட்டுக்கலாம் நினைச்சேன், கயிறு அறுந்து போச்சு. ஏய் கிண்டல் பண்றியா? ரெண்டு இட்லி வடகரி கட்டினாலே இந்த கயிறு அறுந்துரும், இதுல தூக்கு போட்டுக்கறியா? நீ என்ன மென்டலா? இந்த சமுதாயத்தோட கண்களுக்கு நான் பைத்தியந்தா. எனக்கும் அப்படிதான், ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன், அப்புறம் பத்திரிகையில என்ன திட்டிடுவாங்க. மன நோயாளின்னு வேணா சொல்றேன். என் கதைய சுருக்கமா சொல்றேன், விளக்கமா கேட்டுக்கோங்க. சுருக்கமா சொல்லி விளக்கமா கேட்கணுமா? நீ என்ன மெகா சீரியல் ப்ரொடியூசரா? அவங்க தான் சுருக்கமான கதையை விளக்கமா எடுப்பாங்க. மாடிப்படியாடுறான் அப்படின்னா 25 வாரம் எரிந்தே இருப்பான். அது நமக்கு மறந்து போயிட்டுமோன்னு முன்படி சுருகம் வேட போடுவாங்க. மாடிப்படி ஏறுறான், இறங்குறான், ஏறுறான், இறங்குறான்னு போட்டு நேர்ப்பாங்க. சார் தான் மாடிப்படி ஏறுறான் அப்படின்னு பார்த்துன்னு இருந்தாக்க ஏதோ மறந்து போயிட்டான்னு திருப்பி 25 வாரம் இறங்கி வருவான். அவ்வளோ டென்ஷன் பண்ணுவாங்க. நான் அடிக்கடி தமிழ் சினிமா பார்ப்பேன். அதான் இந்த மாதிரி வளர்ற ஹனிமூன் தியேட்டர்ல. ஹனிமூன் தியேட்டரா? கட்டி 2 வருஷம் ஆகுது. ஓ, நடுவில் கைப்பிடி வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லாத இருக்குமா? அதுவா? வழக்கமா ஏரோல உட்காருவோம். பீரோ மறைக்குமே, அதனால தான் ஏரோல உட்காருவோம். ஓ சரி சரி. ஏ ரோல 10th சீட்ல நான் உட்காருவேன். அதே சீட்ல வந்து இன்னொருத்தர் உட்காருவாரா? அதே ரோல 11th சீட்ல என்னோட காதலர் உட்காருவாரு. காதலரா? படம் பார்த்துக்கிட்டே ஆரம்பிச்ச எங்க நட்பு காதலா மாறி ரெண்டு பேரும் பார்க்காமலேயே காதலிச்சோம். படம் முடிஞ்ச அப்புறம் கூட பாத்துக்கல? அவர் எப்பவுமே இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வருவாரு. கிளைமேக்ஸ் வரும்போது எழுந்து போயிடுவாரு. ஒரு தடவை கூட கிளைமேக்ஸுக்கு இல்ல. ஒரு நாள் நைட் ஷோ போயிருந்தோம், வழக்கம் போல தியேட்டர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. சரி, திடீர்னு ஜெனரேட்டரும் வேலை செய்யல. அந்த சமயத்தில் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்களாக்கம். சில சமயம் அப்படி படத்தை நிறுத்தி பிட்டு ஓட்டுவாங்களே அந்த மாதிரி. ஓகே ஓகே, பேர் என்ன? கோனைஸ். ஏய், தியேட்டரில் நீ சாப்பிட்டதை கேட்கலாமா? உன்னோட காதலர் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேரே கோனைஸ். காதலர் பேர் கோனைஸா? உன் பேர் என்ன? குச்சி ஐஸா? பாப்கார்ன். பாப்கார்னா? அதான் நமுத்து போய் வந்து நிற்கிற. நாங்கள் ரெண்டு பேரும் புனை பெயரில் காதலிச்சோம். ஐயோ ஐயோ, இன்னும் இந்த டாபிக்ல தான்டா தமிழ் படம் வரவே இல்லை. பகுத்து பகுத்து சீட்டு, ஆனால் புனை பெயரில் காதலிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. ஒரிஜினல் பேரை கேட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போயிருக்கோம். நீங்கள் தான் எப்படியாவது என்னோட கோனைஸை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட சேர்த்து வைக்கணும். இத்தனை நேரம் உருகி வழிஞ்சு ஓடி போயிருக்கோம். என்ன கிண்டல் பண்றியா? சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி இருட்டில் எதையோ தொலைச்சிட்டு சிபிஐயில் சொன்னால் கூட நடக்காது, தெரிஞ்சு வச்சுக்க. அப்போ என் சிப்ஸுக்கு என்ன பதில் சொல்றது? சிப்ஸா? ஏ, வயித்துல வளர்றதே குழந்தை. பிறக்காத குழந்தைக்கு புனை பெயரா? ஏய் கிண்டல் பண்றியா? அது என்ன, சாதாரண சிப்ஸா இல்ல கோயம்புத்தூர் ஐயப்பா சிப்ஸா? ஆனா ஒன்னு, அவர் எப்பவுமே என் காதல கிசுகிசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு தடவை கூட படம் பார்த்ததே இல்ல போல இருக்கு. அந்த குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, ஓத்தனையா உன் காது கிட்ட நிக்க வச்சு கிசு 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 கிசுன்னு பேச வைக்கிறேன். ஏய், எனக்கு என்ன வேற வேலையே இல்லை நினைச்சியா? ஆனா கொஞ்ச நாள் அவர் படம் பார்க்க வர்றதே இல்லை. எப்படி வருவான்? அதான் ஃபுல் படம் பார்த்துட்டானே. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டானேன்னு சொன்னேன். என்ன படம் பார்த்தீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் கடைசியாக சேர்ந்து பார்த்த படம் டைட்டானிக். அதான் மூழ்கி போச்சு. யார் இவங்க? வாங்க வாங்க, நானும் உங்களை மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன். என்ன மேட்டர்னு சொல்லுமா? கோனைஸ் கூல்ட்ரிங்கை காதலிக்கலாம், பாப்கார்ன் பட்டர் பிஸ்கெட்டை காதலிக்கலாம், ஆனால் பாப்கார்ன் கோனைஸை காதலிக்கலாமா? இந்த மாதிரி பேசினா நாங்கள் தான் தற்கொலை பண்ணிக்கணும். போவாங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. வாய் பேச முடியாத ஊமாம்மா. ஏய், என்ன கிண்டல் பண்ற? வாய் பேச முடியாத ஊமன் பேசுற நீ? இவன் தாங்க ஊமை. ஓ சரி சரி சரி. எனக்கு கண்ணு மட்டும் தாங்க தெரியாது. ஐயோ பாவம், உங்களுக்கு எப்படி கண்ணு போச்சு? அம்மா, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், ஆனா அந்த பொண்ணு என்னோட கண்ணை மட்டும் காதலிச்சேன்னு சொன்னான். கண்ணு தெரியாத அவங்க அத்தை பையனுக்கு என் கண்ணை தானம் பண்ணிட்டேன். டேய், என்னடா கிண்டல் பண்றியா? நாம செத்த பிறகு தான்டா கண் தானம் பண்ணணும். அதுவும் நம்ம கண்ணை எடுத்து ரெண்டு பேருக்கு பொருத்துவாங்க. என்ன, ஒரு கண்ணை அவங்க அத்தை பையனுக்கும் இன்னொரு கண்ணை அவங்க மாமா பையனுக்கும் தானம் பண்ணிட்டேன். ஓ, மாமா பையனுக்கும் கண்ணு தெரியாதா? ஆமாங்க. நீ வருவாயனான்னு காத்துட்டு இருந்தேன். வரவே வானாட்டு பூட்டாளாக்கம். அவர் எப்படி உண்மையானாரு? இவனும் ஒரு பொண்ணை காதலிச்சாங்க. ஓ, ஆனா அந்த பொண்ணு இவனோட நாக்கை மட்டும் காதலிச்சேன்னு சொன்னா. சோ, அவனோட நாக்கை கட்டி அவன் அத்தை பையனு கொடுத்துட்டானா? ஏன்டா டேய், பழைய மெக்கானிக் ஷெட்டாடா வச்சிருக்கீங்க, ஸ்கூட்டர்ல இருந்து கார்பரேட்டர் கட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயோ, நான் ஒரு நாளைக்கு பிச்சைக்காரங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் தர்மம் பண்ணுவேன். அம்மா, எனக்கே போடுமா? 1000 ரூபாயாச்சு, அதான் சொன்னேன். இன்னைக்குன்னு பார்த்து பணம் கொண்டு வரலையே. பணம் இல்லையாப்பா. பணம் இல்லைன்னா பரவாயில்லைங்க, மாஸ்டர் கார்டு விசா கார்டு ஏதாவது கொடுங்க. சர்வீஸ் சார்ஜ் கூட வேண்டாம். இந்தாங்க, இந்த வலையில் வேணா வச்சுக்கோங்க. என்னங்க இது, தங்க வலையில கைட்டு கொடுக்குறீங்க?
என்னங்க அது 18 கேரட் தான் இருக்கும்ல இருக்கு. எப்படியா கண்டுபிடிச்ச? உரசி பார்த்தேன் தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் இந்த மாட்டு உரசாத உதவிடும் ஜாகிரத. எங்கம்மா வாங்கினீங்க? எங்க வாங்குவாங்க? எங்க செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லையோ அங்கதான் வாங்கி ஏமாறுவாங்க. இந்த பாருங்க, இறக்க சுபாவம் இருக்கணும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. பண்ணா என்ன தப்பு? ஊனமா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஊனமா இருக்கிறது கஷ்டம் தான், ஆனா அவங்களுக்கு தேவை இறக்கம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அவ்வளவுதான், எல்லாரும் காலை வச்சுன்னு வந்து நிப்பாங்க தெரியுமா? விட்டு அவங்க வாழ்க்கையை கொடுத்துருவீங்க போல இருக்க. கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஹேண்டிகேப்ட கல்யாணம் கூட பண்ணிப்பேன். நாங்க கூட ஹேண்டிகேப்ட பேச்சலர் தாமா, எங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. போடா இந்தாங்க உங்க தங்க வழியல். இதை பாருங்க, இறக்கமா இருக்கணும் ஆனா ஏமாளியா இருக்கக்கூடாது. நான் கூட தான் லலிதா ஜுவல்லர்ஸுக்கு விசிடியில விளம்பரம் பண்ணேன், துட்டு கொடுக்காத ஏமாத்திட்டாங்க. சரி, லலிதா ஜுவல்லர்ஸ் துட்டு கொடுக்காத ஏமாத்திட்டாங்க, அது வியாபாரம் நினைச்சு சும்மா விட்டுட்டேன். ஆனா கந்தசாமின்னு ஒரு ஆளு என்னோட குதிரை ரேஸ்ல ஓடி கால் ஒஞ்சி போச்சு அப்படின்னு 25,000 ரூபா வாங்கிட்டாங்க, அதுலயும் ஏமாந்துட்டாங்க. குதிரை காலுக்கு தானே உதவி செஞ்சீங்க, அப்புறம் எப்படி ஏமாந்து போவீங்க? அது பொய்க்கால் குதிரைங்க. வாடா மதிவானா, இந்த பாப்கார்ன். என்னடா பாம் வச்ச மாதிரி அலற? இல்ல எனக்கு பாப்கார்ன் மல்லிப்புன்னு சொன்னவே வாந்தி வரும். ஆமா, நேத்திக்கே அந்த ரவுடியை பார்த்து அப்படி ஓன நீ. ஆமா, வரப்போறது அந்த ரவுடி தான் தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேன். ரவுடியில அந்த ரவுடி இந்த ரவுடியில என்னடா? ஒண்ணு இல்லப்பா, எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் ப்ராப்ளம். ஜனாதிபதிக்கு உடனே ஒரு மனு கொடுக்கணும்பா. என்ன, ரவுடியை பாக்கலாமா கூடாதானா? இல்லப்பா, பீகார்ல ஒரு தமிழ் டாக்டர் சரி பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டாரு, பேஷண்ட் அவுட் செத்துட்டாரா? ஆமா, அதுக்காக அந்த டாக்டருக்கு தூக்கு தண்டனை வீசிட்டாங்கப்பா. டேய் என்னடா கிண்டல் பண்றியா, ஒரு டாக்டர் தப்பா ஊசி போட்டிருக்காரு, நோயாளி செத்து போயிருக்கான், தூக்கு தண்டனை வீசிது கரெக்ட் தான். எப்படிப்பா, அவர் ஒரு தமிழ் டாக்டர், இங்கிலீஷ் மருந்தில் தானே ஊசி போட்டாரு. செத்து போனது வடநாட்டுக்காரன், அதனால தமிழால தூக்குல போடக்கூடாது. டேய் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? ராத்திரி ஒத்தா நான் தமிழன் சொல்லி கத்தி காட்டினா வீட்டில் இருக்க நகை நட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருவியா? அப்புறம் உனக்கு ஒரு நியாயம், ஜனங்களுக்கு ஒரு நியாயமா? சரிப்பா சரிப்பா, மன்னிச்சுக்க, என் காதலுக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. தபார், நீ காதலில் ஜெயிக்கணும்னா ஊமையாயிடு. ஊமையாவா? ஆமா, வாயை தரக்கூடாது. என்னால வாய அசப்படாம இருக்க முடியாதுப்பா. அப்படியா, இந்த பபுள் கம் பாதி நீ சாப்பிடு, பாதி நான் சாப்பிட்றேன், வாயை அசப்போட்டுக்கு. ஐ, பபுள் கம் நல்லா ஸ்வீட்டா இருக்குது. அடுத்த ரூபாய் கிருஷ்ணா ஸ்வீட் சொல்லி ரெண்டு காரமா போட்டு தர சொல்றேன். இன்னொரு பபுள் கம் கூட. இப்ப கொடுத்தேன் என்னாச்சு? ஸ்வீட்டா இருந்ததா? முழுங்கிட்ட. அட பாவி, பபுள் கம்ம முழுகின முதல் ஆள் நீ தாண்டா. அதை 2 மணி நேரம் சவுக்கு சவுக்குன்னு மென்னுட்டு அப்புறம் சுருட்டி சீட்டு கடியில் ஒட்டிட்டு போகணும். தமிழ் பண்பாடே தெரியாத இடியட். ஏம்பா திடீர்னு நான் ஓமனா? தாமரை நம்புவாளா? ஆஹா, நீ வந்து அதிர்ச்சியில் ஓமி ஆயிட்டேன்னு சொல்லு. பாம பார்த்து அதிர்ச்சியில் ஓமி ஆயிட்டேன்னு சொல்லி நடிக்கட்டுமா? ஆள் அழுக்கு கையில் பாம் எடுத்துன்னு போறாங்கடா. பாம் வச்சா கூட யாருக்குமே அதிர்ச்சி வராது. அப்படி வேணாம், அப்படியே நம்ப முடியாத விஷயத்த சொன்னாதான் அதிர்ச்சி ஆயிடும். ஆ, கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிடுச்சு. ஐயோ வேணாம் வேணாம், அவ்வளோதான். இந்தியாவில் எல்லாருமே அதிர்ச்சியில் ஊமி ஆயிடுவாங்க, அது சரியா வராது. ஜப்பான்ல நில அதிர்ச்சி, அதை பார்த்து அதிர்ச்சியில நீ ஊமி ஆயிட்ட. என்னப்பா, எங்கேயோ இருக்கிற ஜப்பான்ல அதிர்ச்சி வந்தா நான் எப்படி ஊமையாக முடியும்? அதை வந்து சேட்டலைட் டிவியில காட்டிக்கினே இருக்கிறாங்க, அப்புறம் லைன்ல வேற போடுறாங்க, ஜப்பான்ல நில அதிர்ச்சி, இதை இன்னும் 10 நிமிஷத்துல காமிக்கிறோம், 1000 பேர் சாவறத சந்தோஷமா பாருங்க பாருங்கன்றாங்க. இதை இன்னும் எவ்வளவு தடவை காட்டுவாங்களோங்கிற அதிர்ச்சியில நீ ஊமி ஆயிட்ட. ஓகேப்பா. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் ஊமையா தான் இருக்கணுமா? அவனோ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பேசிடுவ. எப்படி, கல்யாணமே ஒரு அதிர்ச்சி தானே. ஐயோ தாமரை வர, தாமரை தாமரை. மாமா ஏன் வாயை பொத்திட்டு இருக்காரு? கப்பு பல் தேக்கவே இல்லை. அதான் இது, அது நான் எப்படி சொல்வேன்? தாமரை மதிவான அதிர்ச்சியில ஊமை ஆயிட்டான். ஓ, நீ ஊமை ஆயிட்டியா? மாமா எப்படி ஊமையானாரு? அது வந்து 10வது மாடியிலேருந்து கீழே விழும்போது காலில் அடிபட்டு உள்நாக்கு கட்டாயி அதிர்ச்சியில் ஊமை ஆயிட்டான். கால் அடியே காணோம். ஐயோ என்னம்மா இது, கீழே விழுந்தது இவன் ஃப்ரெண்டு, இவன் அதிர்ச்சியில அதை பார்த்து உள்நாக்கு கட்டாயி ஊமை ஆயிட்டான். நாக்கு நல்லா இருக்கே. ஐயோ நீங்க பாக்குறது வெளிநாக்கு, கட்டானது உள்நாக்கு, அதை முழுங்கிட்டான், நாளைக்குதான் வெளில வரும். அப்படின்னா மாமாவால இந்த ஜென்மத்துல பேச முடியாதா? எந்த ஜென்மத்திலயும் பேச முடியாதுப்பா. ஐ அம் சாரி மாமா. சாரின்றாங்கப்பா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் தான் ஏதோ பேசிட்டேன். மாமா, நான் சின்ன வயசா இருக்கும்போது குழந்தையா இருந்திருப்பீங்க, அப்பவே நல்ல வளர்ச்சியா, சாப்பிட அழுதா பாட்டு பாடுவீங்களே. எல்லா இடத்துலயும் அப்படிதான், குழந்தைங்க அழுதா உடனே அம்மா பாடுவாங்க, குழந்தை நினைச்சுக்கோ சரி பாவம் அவங்களும் அழுகுறாங்க போல இருக்குன்னு இது அழுகிய நிறுத்திடும். ஒரே வேவ் லெங்க்ல தான் பாடுறது. யாராச்சாரோ அந்த பாட்டாமா? நான் எல்கேஜி படிக்கும்போது மாமா தான் எனக்கு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாரு. எல்கேஜி படிக்கும்போது ரைம்ஸா? அதெல்லாம் அந்த காலம்மா. இனிமே 6வதுக்கு அப்புறம் தான் ஏபிசிடிஏ, அது வரைக்கும் அப்படிங்கணும். இதெல்லாம் சொன்னா நம்மள தமிழின துரோகின்னு சொல்லிடுவாங்க. அதான், ஆனா இப்படி படிக்க சொல்றவங்க பையன் பேரெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சுக்கின்னு டெல்லியில சந்தோஷமா உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்றது, அதெல்லாம் நாம சொல்லவே கூடாது. பாபா பாபா பத்தியா ஊமியானா கூட கடவுள் பக்தி போல பாபா பாபான்றான், பாபா உன்னை குணப்படுத்துவார். பாபா பாபா
மாமா எப்படிமா பாடுவார், மாமா எப்படி பாடுவார், பாடினதுன்னா பாதி பாட்டு என்னோட குரல் மீதி உனக்கு பிளாஷ்பேக்கில் கேட்டிருக்குமா. அதான் தாமரை, நான் வந்து நேற்றுக்கு ரொம்ப ஆடி போயிட்டேன், அந்த உடல் ஊனமுற்றவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னபோது என்னடா முறமாமா நாய் மாதிரி சுற்றுறானே அப்படின்னு நினச்சேன். பாபா ஓவர் நைட் அவனை ஊமையாக்கி உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு, நீங்க ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது? இங்கே இருக்க நீ எங்கிட்ட தச்சுட்ட, இன்னைக்கு எங்கிட்ட தப்பவே முடியாது. இந்த ஆள் தான் எங்கிட்ட கலாட்டா பண்ணினா. நீங்கள் சும்மா இருக்க, டே என்னடா மேட்ரு அண்ணாத்த, வாங்கின பணத்துக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அவனால பேச முடியாதுரா, ஊமி ஆயிட்டான். பெப்ப பெப்ப, உனக்கும் பெப்ப, உங்க அப்பனுக்கும் பெப்பன்றான்டா அவன். நம்ம கையில ஊமியா நடிக்கிற? நீ நடிக்கல, அதிர்ச்சியில ஊமி ஆயிட்டாரு. அப்படியா மவனா? டாய் ஐயோ குத்திராத, பேசிட்டாரே. ஐயோ பாபா பாபா, பாபாவோட அருளை பாத்தீங்களா, ஒரு திருடன் மாதிரி வந்து. ஐயோ பாபா பாபா ப்ளீஸ் பாபா. தெய்வம் மனுஷ ரூபேணாம் அப்படிம்பாங்க, தெய்வம் எப்பவுமே சங்கு சக்கரத்தோட வருது இல்லைங்க, மாறு வேஷத்துல. அதாவது ஒரு திருடன் மாதிரி வந்து அவனோட பக்திக்கு மெச்சி அவனை மறுபடியும் பேச வச்சிட்டாரு. நீங்க ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? யார இவர? நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? மாட்டேன். தாமர, என் காதலை நான் சாக விட மாட்டேன். நான் ஊமையா இருந்தாதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பனா? சொல்லாமலே படத்துல வரா மாதிரி இப்பவே நாக்க வெட்டிக்கிறேன். டேய் அறிவு கட்டவனே, பல் தேய்க்கிறது கூட வாயை திறக்கிறது கிடையாது, நாக்க வெட்டிக்கிறியா? நீ ஊமையா இருக்கணும்னா நாக்க வெட்டிப்பேன், வேற ஏதாவது சொன்னா வேற எதையா வெட்டிப்பியா? கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வெட்டிக்கணும், என்னடா பண்ணுவீங்க? சினிமாவில மட்டும் அப்படி வரலாமா? சினிமாவில வரதெல்லாம் நிஜமாடா, நிஜமாவே லிவிங்ஸ்டன் நாக்க வெட்டிப்பாரா? அது ஏதோ ரப்பர் நாக்கு கட் பண்ணி தனியா போட்டு பேட்டரி வச்சா டக்க டக்குன்னு அடிச்சுக்க போகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க, வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம்னு ஒரு ஹீரோ சொல்றாருன்னா துட்டு வாங்கிதான் ஷூட்டிங்கே வருவார், தெரிஞ்சு வச்சுக்க. நல்லா சொல்லுங்க, அப்போ அது புரியட்டும். உனக்கும் சொல்றேம்மா, நீ சோசியல் சர்வீஸ் பண்ண தப்பு இல்ல, அதுக்காக நான் கல்யாணமே கட்டிக்காத சோசியல் சர்வீஸ் பண்றேங்கிறது ரொம்ப தப்பு. எவ்வளவு பொம்பளைங்க ஊர்ல கல்யாணம் ஆயிட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணலையா? புருஷன் வீட்டுல கரண்டியோட சமையல் பண்ணிட்டு இருக்கான், அது மாதிரி இந்த ஆளுக்கு ஒரு கரண்டி வாங்கி கொடுத்துட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு போ. இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லாம தான் இருந்தது. இப்போ ஆனா இப்போ என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு. ஓ பட்டர்ஃப்ளைஸா? மாமா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்றே. அந்தரஞ்சி போட்டிய நீ? நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஆமா மாமா, அவர்கிட்ட சொல்ல வெக்கமா இருந்தது, அதான் உங்ககிட்ட சொன்னேன். தாமர சொல்லிடுங்க மாமா. என்னம்மா சொல்ற? சொல்றா தாமர, நான் உனக்கு காதலனா வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ என்ன தபால்காரன் ஆகிட்டியம்மா. காலம் பூரா என் தாமரைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ நேத்து வந்து என் தாமரைய பறிச்சுக்கிட்டு போயிட்டேன். அழகப்பா, என்ன இந்த நிமிஷத்துல நீ நானும் நண்பன் இல்ல விரோதி. போடா, உன்ன மாதிரி 100 பேரை பார்த்தாச்சு, அடுத்த மாசம் திரும்பி வருவேன் எனக்கு தெரியாது, போ போ. அழகப்பன் என்ன, ஐ லவ் யூ. என்ன கிண்டல் பண்றியா? அதோ காஃபி சாப்பிட போலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப இந்த தாமரை உங்களுக்கு பிடிக்கலையா? என்னமா தாமரைய பிடிக்கலன்னு நான் சொல்லுவேனா? தாமரை நல்லபடியா வளரணும் தானே நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா என்ன கல்யாணம் கட்டிக்க மாட்டீங்களா? அப்படி இல்லம்மா, கல்யாணங்கிறது வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு ஒன்ன பிடிக்கணும், நம்ம ரெண்டு பேர் கொள்கையும் ஒத்து போனோம், தடா முடான் சேர்ந்து ஒன்னு சேர்ந்ததுக்காக 2 மாசம் கழிச்சு என்னோட கொள்கை உனக்கு பிடிக்கல, உன்னோட கொள்கை எனக்கு பிடிக்கல, பிரிஞ்சு பண்ண நல்லா இருக்குமா? அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்ப இந்த தாமரைக்கு என்னதான் பதில்? அது வரைக்கும் நான் வெளியில இருந்து ஆதரவு தரேன், வா. சினிமா சினிமா. என்னமா தாமர? சினிமா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் அழகப்பாவை காதலிக்கிறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதானே உங்களுக்கு எப்படி தெரியும்? சன் டிவில சொன்னாங்க. நோ சாரி, ஜெயா டிவில சொன்னாங்க. எஸ். ஹலோ வணக்கங்க. வணக்கம், வாங்க தம்பி வாங்க. வந்துட்டேங்க்கா. அக்காவா? ஆமா, நீங்க தம்பி நீங்களே. ஓஹோ, தாமரை நீங்க காதலிக்க முடிவு எடுக்கலனாலும் நான் எடுத்திருப்பேன். என்னங்க இப்பதான் தம்பி நீங்க? ஐயோ, தாமரை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு எடுத்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். நான் மறந்துட்டேங்க. தம்பி, உங்க கல்யாணத்துக்கு நான் மட்டும் சம்மதிச்சா போதாது, வக்கீல் சாமியும் சம்மதிக்கணுமா? பெரியப்பாவும் சம்மதிக்கணும். பெரியப்பாவா? அவர் எப்போ வருவாருங்க? அவர் இந்த வீட்டை விட்டு போய் 5 வருஷம் ஆகுது, ஆனா கண்டிப்பா வந்துருவாரு. வருவார்ல தாமரை? பெரியப்பா வர வரைக்கும் எனக்காக வாடாம காத்துரு, நான் கிளம்புறேங்க. சபாஷ் சனமா, இது வரைக்கும் வராத பெரியப்பா திடீர்னு எப்படி வருவாரு? பெரியப்பா ஒருத்தர் ஏற்பாடு பண்றோம். அட, நம்ம மீசாப்பேட்டை முருகேசன். கரெக்ட். அழகப்பா பெரியப்பாவை பார்த்தது இல்ல, மீசாப்பேட்டை முருகேசனை பெரியப்பா மாதிரி வர சொல்றோம், அழகப்பா பிடிக்கலன்னு சொல்ல சொல்றோம். யோ வக்கீல், என்ன பொறுத்த வரைக்கும் தாமரை எப்பவும் ஏன் கைக்குள்ளதான் இருக்கணும். கையில இருந்த தாமரை நழுவு விட்டீங்க, இப்ப தவிக்கிறீங்க. தப்புதான், மறுபடியும் தாமரை பிடிக்கிறேன்.
வணக்கம் சித்தம்மா. தாமரை இல்ல? தாமரை கோயிலுக்கு போயிருக்கா. என்ன விசேஷம்? இன்னைக்கே பெரியப்போட பிறந்த நாள். ஓ, நானும் கோயில போய் பாத்துட்டு இருங்க, அவளே வந்துருவா. அப்படியா? சின்னம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன ஆடிட்டர்? என்னது ஆடிட்டரா? ஏங்க, இத்தனை நாள் அவரை வக்கீல் வக்கீல் நீங்க திடீர்னு ஆடிட்டர் ஆக்கிட்டீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வக்கீல், ஆடிட்டர், என்னுடைய அட்வைசர் எல்லாம். கடைசியில உதயம் இவர் தான் வாங்குவாரா? என்னோட நம்பிக்கையான ஆளு. பாத்துக்கங்க, இந்த நம்பிக்கையான ஆள்னு சொல்றாங்களே, அவங்க தான் கூடவே இருந்து கவுத்துருவாங்க. பாருங்க, என்ன மட்டும் பதச்சிக்காதீங்க. அப்புறம் பிப்ரவரி 31க்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க வர முடியாது. முதல்ல பிப்ரவரி மாசம் 31ஆம் தேதி வரட்டும், அப்புறம் நான் வரேனா இல்லையான்னு பாக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாசம் தேதி சொல்லி சவால் விடுறாங்களே, அவங்களை நம்பாதீங்க. அவங்க வருஷம் சொல்லவே மாட்டாங்க. சின்னமா, பெரியப்பா வராருன்னு முரசொலியில போட்டிருந்தது. முரசொலியா? தினகரன். இப்பெல்லாம் தினகரன் சொன்னாதான் சின்னம்மா நம்புவாங்க. ஓஹோ, பெரியப்பா வந்துட்டு இருக்காரு. பெரியப்பா வராரா? பிறந்த நாள் போது பெரியப்பா ஊர்லயே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே. இந்த பிறந்த நாளைக்கு வராரு. அப்படியா? அவர் இந்த வீட்டு விட்டு போய் 5 வருஷம் ஆகுது. எப்படி இருக்கிறாரோ, எந்த ரூபத்தில் இருக்கிறாரோ? மனுஷ ரூபத்தில் தான் இருப்பாரு. சின்னம்மா, பெரியப்பா வந்துட்டேன். பெரியப்பாவா இல்ல இவர் பெரியப்பானந்த சாமிகளா? ஆசாமிக்கு நான் பெரியப்பா, ஆண்டவனுக்கு பெரியப்பானந்தா. ஓ, பெரியப்பானந்தா. எங்கேந்து வரீங்கோ? மீசாப்பேட்டை. நம்ம ஏரியா? அமெரிக்கால இருந்து வர வழியில பிளேன் மீசாப்பேட்டையில இறங்கிடுச்சா? தாமரை இல்லையா? பெரியப்பா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? அதனால தாமரை கோயிலுக்கு போயிருக்க. தாமரைக்கு எப்பவுமே மேல பாசம். தாமரை சின்ன குழந்தையா இருக்கும் போது மூக்கு ஒழிக்கிட்டு நிப்பா. நான் தான் மூக்கு சிந்தி விடுவீங்களா? அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? மூக்கு ஒழிங்கனா மூக்கு தான் சிந்தி விடுவாங்க. யாராவது கால் கழுவி விடுவாங்களா? சின்னம்மா, வளவளன்னு பேசாம விஷயத்த முடிங்க. பெரியப்பா, நம்ம தாமரை அழகப்பாவை காதலிக்கிறா. எனக்கு அழகப்பா பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்க முடிவை சொல்லிடுங்க. எனக்கு அழகப்பாவ? ஏங்க, நீங்க இந்த கொரியர் சத்தியமூர்த்தி தானே? ஆமாங்க. என்னங்க இது கோலம்? ஊர்ல கல்யாணம், மாரல சந்தனம் சொல்லுவாங்க, என்னது இது? இன்னைக்கு பெரியப்பாவோட பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு போயிட்டு தங்கத்தேர் இழுத்துட்டு வரேன். தங்கத்தேர் இழுத்தீங்களா? திருப்பி கோயிலே விட்டீங்கல்ல? நிறைய பேர் வீட்டு வரைக்கும் இழுத்துன்னு போயிடுறாங்களாம். உங்களுக்கு என்ன பக்தி, தங்கத்தேர் இழுத்திருக்கீங்க, பெரியப்பாவே வந்து நிக்கிறாரு பாருங்க. இவரு பெரியப்பாவா? பின்ன பெரியப்பா இனிமேல் தான் வரப்போறாரு. பெரியப்பா வரப்போறாரு? அடே கைதா, யாரா நீ? டேய் டேய் பெரிய பெரியப்பா, டேய் டேய் போடா. மீசா பெட்ட முருகேசா, அடையாளம் தெரியாத நெச்சா? டேய் பட்டா, டேய் ஓடா கைதா. ஏய், என்ன வக்கீல், இதெல்லாம் உன்னோட ஐடியாவா? யார் அவரு? தாடி மீசை எல்லாம் கையில எடுத்துட்டு ஓடுறாரு. அவரே பெரியப்பா மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டாரு. நிறைய பேர் ஊர்ல அந்த மாதிரி ஆசைப்படுறாங்க, பாவம் வர முடியல. எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி, பெரியப்பா நிஜமாவே வராரு. பெரியப்பா வராரா? அப்பா, ஏன் வேண்டுதல் வீண் போல. பெரியப்பா வர்றாருன்னா சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு, சில பேருக்கு அதிர்ச்சியா இருக்கு போல இருக்கு. பெரியப்பா எப்ப வருவாரோ? என்ன, எல்லாரும் வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க பெரியப்பா நான் தான். என்னங்க இது, காலிங் பெல் அந்த பக்கம் அடிச்சது, நீங்க ஏதோ வழியா வரீங்க? என் வழி தனி வழி. என்ன பெரியப்பா, எங்களை எல்லாம் இப்படி தவிக்கி விட்டுட்டீங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு நாங்கெல்லாம் ஏங்கி போயிட்டோம். எப்ப வருவார், எப்ப வருவார்னு ஏங்க வைக்கிறதானே பெரியப்பா ஸ்டைல. பெரியப்பா இந்த வயசுலயும் ரொம்ப இளமையா இருக்காரு. பெரியப்பாவோட வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அடுத்த முறை கார்கில் போர் வந்தா ஒரே நாள்ல நிடித்துருவாராம். குண்டு போட்டா புடிச்சு திருப்பி போட்டுருவாராம். பெரியப்பா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? கொஞ்ச நாள் ஹோசூர்ல இருந்தேன், அப்புறம் அப்படியே அமெரிக்கா போயிட்டேன். ஆனா அமெரிக்கா எனக்கு பிடிக்கல. ஏன்? கொஞ்சம் தூங்கினா கூட மொட்டை அடிச்சிடறாங்களாம். டவுன் டவுன்ல ரொம்ப திருட்டு பயம் ஜாஸ்தி அதானே. அப்புறம் திருவண்ணாமலை ஆசிரமத்துல செட்டில் ஆயிட்டேன். இப்ப எதுக்காக திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? அவரா எங்க வந்தாரு? அவ சொன்னா இவன் வந்தா. ஏன் பெரியப்பா, உங்களுக்கும் சின்னம்மாவுக்கும் ஆக்சுவலா என்ன சண்டை? சொல்றேன், அப்பா அம்மா இல்லாத தாமரைய சின்னம்மா தான் வளர்த்தாங்க. சரி, அதனால இந்த வீட்டோட அதிகாரமும் வீட்டு சாவியும் சின்னம்மா கிட்ட இருந்தது. ஓகே. வீட்டுல விளக்கெறியில குழாயில தண்ணி வரல அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சின்னம்மா என் பேர்ல கோவப்பட்டாங்க. அவங்க கோவப்பட்டது தப்பு தான். விளக்கெறியில குழால தண்ணி வரலன்னு சொல்றது ரொம்ப நியாயமான விஷயம். இப்போ கூட தான் விளக்கெறியில குழால தண்ணி வரல. சூரிய பிரகாஷ் ஐயா உங்களுடைய நெருங்கின நண்பர், ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரியலையே. ஆக்சுவலா வெளியில என்ன பேசிக்கிறாங்க, உங்களுக்கும் சின்னம்மாவுக்கும் என்ன சண்டைன்னா, ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு லேட்டா வந்தீங்களாம், வாசக்கதவு சாத்திருந்து தான், நீங்க தோட்டத்து வழியா வந்திருக்கீங்க. அப்போ சின்னம்மா செக்யூரிட்டியை வச்சு உங்களை செக் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. ரைட் தானே? இது வேணா பரவாயில்ல. பரவாயில்லன்னா சரிதான். கைக்கு அதிகாரம் வந்த உடனே எதுக்கு எடுத்தாலும் ஆடம்பரம். பொம்பளைன்னா அடக்கமா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கக்கூடாது, பண்பா இருக்கணும், பக்குவமா இருக்கணும். ஆம்பளைங்க அப்படி இருந்தா பரவாயில்லையா? நான் பொம்பளைங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணேன். அட்வைஸ் பண்றதுன்னா பொதுவா எல்லாருக்குமே பண்ணுங்களேன். இனிமே பண்றேன். சரி சரி. சின்னம்மாவோட வளர்ச்சி காரணமா இருந்த வாத்தியாரோட. வாத்தியாரா? எங்க தாத்தா. ஓ,
எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி தருவாரு. அதனால தான் அவர் எல்லாரும் வாத்தியார்னு சொல்வாங்க. ஓ, அதான் வாத்தியார் 2000. வாத்தியாரோட பிறந்தநாள சின்னம்மா நல்லபடியே தான் கொண்டாடாங்க. ஆனா தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களோட வக்கீலை விட்டு தங்கத்தேர் எடுக்க சொன்னாங்க. நானா சொன்னேன்? அவங்களே செஞ்சாங்க. அது சரிதான், இவங்க சொல்லல, அவங்களே தான் செஞ்சிருக்காங்க. இப்போ உங்க பிறந்தநாள் அன்னைக்கு உங்க கொரியர் சத்தியமூர்த்தி தங்கத்தேர் இழுத்திருக்காரு. நானா சொன்னேன், அவரா செய்யறாரு. எல்லாரும் இதே பதில சொன்னீங்கன்னா நாங்க என்ன காதுல பூ வச்சுன்னு வாயில வரல வச்சுன்னு கேட்டுக்கணுமா? வாத்தியார் ரொம்ப கஷ்டப்பட்டு பராமரிச்ச இந்த வீட்டோட பொறுப்பை சின்னம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். ஆனா சின்னம்மா அதை சரியா பயன்படுத்திக்கல. ஆனா நீங்க உங்க ஆதரவை சைக்கிள் சங்கர்லிங்கத்துக்கும் சூரிய பிரகாசத்துக்கு கொடுத்துட்டீங்க. நீங்க மெஜாரிட்டி ஆயிட்டீங்க, நான் தனியாள் ஆயிட்டேன். நீங்க எங்கம்மா தனியாயிட்டீங்க? ஏதோ சைக்கிள் தான் நெருங்கி வராரு. வாங்க சைக்கிள், உங்க ஆதரவு சின்னம்மாக்கு உண்டு இல்ல? இப்போதைக்கு என்னுடைய ஆதரவு உண்டு, ஆனா எப்பவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது எப்ப தெரியும்? 2001 தெரியும். ஓ, இவர் வாயில்லா பூச்சிங்க, மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. மெல்லலாம், ஆனா துப்பணும்னு அவசியம் இல்லை. துப்பிட்டா எதுக்கு மென்னுகிட்டே இருக்கணும்? பாத்தீங்களா, அவர் பயங்கர புத்திசாலித்தனமா பதில் சொல்றாரு. நமக்கு புரியலையேன்னு நாம அவரை தப்பா நினைக்கிறோம். என்ன சைக்கிள், உங்களை 2 நாளா காணும். பாண்டிச்சேரி பக்கம் போயிருந்தீங்களா? பெரியப்பா வந்துட்டீங்களா? வாங்க சூரிய பிரகாசையா, வாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி போட்டோகிராஃபர், வாப்பா போட்டோ எடுப்பா. ஆ, வாங்க வாங்க, எல்லாம் சேர்ந்துக்கலாம். தாமர சூரிய பிரகாசம் ஐயா பக்கத்தில் போய் நில்லு. ஐயா சைக்கிள் வாங்க, நட்பு வேற கொள்கை வேற. வாங்க வாங்க, எல்லாரும் கையை தூக்கிங்க. போட்டோ எடுக்கணும்னா அப்படிதான் கையை தூக்கணும். ஆனால் பார்த்துக்கங்க, கை கிழியாமல் இருக்கணும். பெரியப்பா உங்களோட ஆதரவு யாருக்குன்னு எல்லாருக்கும் எதில் சொல்லுங்க. என்னோட ஆதரவு யாருக்கும் கிடையாதுன்றார். எனக்கு ஆதரவு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக சின்னமாவோ கிடையாது. வரட்டுங்களா? நானும் வரேங்க. போமையா? ஆ, போகலாமே. பெரியப்பா, நானும் அழகப்பாவும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் என் முடிவை சொல்றேன். சரிங்க. ஆமா, இவரும் சொல்ல மாட்டாரு, மத்தவங்க சொன்னா தப்புன்னு சொல்லுவாரு. ஏங்க, அவர் தான் கூடிய சீக்கிரம் சொல்றேன்னு சொல்றாருல்ல. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நானே என் முடிவு சொல்லிட்டேன், இவரும் சொல்ல வேண்டியதானே. ஏங்க சின்னம்மா, நீங்க டமால் டுமில் முடிவு எடுப்பீங்க, அந்த மாதிரி எல்லாரும் எடுக்க முடியுமா? நீங்க உங்க முடிவை சொல்லிட்டா நானும் என் முடிவை சொல்லணுமா? தாமரை விஷயத்துல நான் எடுத்த முடிவு தான் நீங்க ஒத்துக்கணும். அதை என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படின்னா தப்பான முடிவை நான் எடுத்துட்டேன்? உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் புறப்படுறேன். பெரியப்பா, பெரியப்பா. என்னங்க நீங்க, அவர் தாங்க கேள்வி கேட்கணும், அவர் யாருமே கேள்வி கேட்க கூடாது. பாருங்க, கோச்சின் போயிட்டாரு. ச்சே, என்ன சின்னம்மா, பெரியப்பாக்கு தான் சண்டை போட்டா பிடிக்காதுன்னு தெரியுது இல்ல? பாருங்க, பெட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலாம். சரி, நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். இப்படி ஆஹா, அவர் எந்த வழியா வருவார்னு யாருக்கும் தெரியாது. வலே சின்னம்மா, வலே, வேக வேகமா வந்து பெரியப்பாவை அதே வேகத்துல ஓட வச்சிட்டீங்களே. அதான் சின்னம்மா. ஆமா, உங்க அடுத்த திட்டம் தாமரைக்கு அழகப்பா மேல வெறுப்பு வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியா? இந்தாங்கம்மா, இந்த 1,00,000 பணத்தை இந்த சூட்கேஸில் போட்டு அழகப்பாட்டை கொடுத்துருங்க. இதே மாதிரி சூட்கேஸில் கொஞ்சம் கல்லை போட்டு நான் மதிவானங்கிட்ட கொடுத்துட்றேன். மதிவானம் மூலமாக பெட்டியை மாற்றிடலாம். அழகப்பா தான் பணத்தை எடுத்துக்கிட்டாலும் மதிவான சாட்சி சொல்லுவான். ஓகே, நீ பெட்டியை மாற்றிவோ சட்டியை மாற்றிவோ, என் பணம் என் கைக்கு வந்தாகணும். அழகப்பா. சின்னம்மா. இந்தா. என்ன சின்னம்மா, பணமும் பொட்டியும் கொடுக்குறீங்க, டெல்லியில் யாரையா போய் கவுக்கணுமா? இல்லைப்பா, இதில் 1,00,000 பணம் இருக்குது. ஓ, இதை மாற்றி தரணும். கள்ள நோட்டை மாற்றி தரணுமா? என்னங்க, பாகிஸ்தான் ஹை கமிஷனில் கொண்டு கொடுத்தா எல்லாருக்குமே ஃப்ரீயாக கள்ள நோட்டு தராங்களாம். இந்தியன் எக்கானமியை ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க அவங்கள. சும்மா விடக்கூடாது. இது ரூபாயாக இருக்குது, நாணயமாக மாற்றி தரணும். ஏன் சின்னம்மா, உங்ககிட்ட இப்போ நாணயம் இல்லையா? என்னப்பா இது, தாமரை கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா இப்ப உங்க மேல உயிரே வச்சிருக்க. ஆமா, அதனால எடைக்கு எடை நாணயம் தானம் தரதா நான் வேண்டிட்டு இருக்கேன். தாமரை எடைக்கு தானே? ஆமா. நல்ல வேலை. சின்னம்மா, என்ன சாதாரண கல் இல்லீங்க, என்னது கருங்கல், யாராவது கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா? காக்கா வடை எடுத்துட்டு போன மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கும். யோ, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத உதாரணம் சொல்றேன். ஐயாவை ஏமாத்திட்டு காக்கா வடை எடுத்துட்டு போன மாதிரி. அப்ப சின்னம்மாவை ஆயாண்டியா நீ? ஐயோ, அப்ப ஏன் பண்ண எங்க? இதோ இருக்கு அழகப்பா, இந்தாங்க உங்க பணப்பெட்டி. என்னோட பணப்பெட்டியா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க பெட்டி நிறைய பணம் இருக்கு, யாருக்கு தெரியாம மறைச்சு வை பங்கு தர சொன்னீங்கல்ல. யாருக்கும் தெரியாத மறைச்சு தானே வைக்க சொன்னேன். ஏன் இப்ப ஓபன் எடுத்துட்டு வந்த? டேய், என்ன கிண்டல் பண்றியா? என்ன கல்லு? சாதாரண கல் இல்லீங்க, கூழாங்கல். என்ன இது லெட்டரு?
அன்புள்ள தாமரைக்கு, இத்துடன் இமயமலையிலிருந்து மந்திரிக்கப்பட்ட கற்களை அனுப்பியுள்ளேன். இது சின்னம்மாவிடமிருந்து உன்னை காப்பாற்றும். ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து அடி. இப்படிக்கு பெரியப்பா. அப்ப பணப்பெட்டி எங்கிட்ட இருக்கு? அப்படியா? டேய் ஏன்டா அப்படி போய் சொன்னே? ஏன்டா போய் சொன்னே? டேய் பெப்பே, எனக்கு அடிச்சான். ஏய் வக்கீல், என்ன முடிகிற? இதெல்லாம் உன்னோட ஐடியா தானே? ஒரு கேஸ் கூட கோர்ட்ல போனி ஆகல, வீட்டுல வந்து குள்ளநறி வேலை பண்றியா நீ? சரியா சொன்னீங்க தம்பி, இதுக்கெல்லாம் காரணம் இந்த வக்கீல் தான். வாங்க பெரியப்பா, வாங்க. என்ன இந்த தடவை மாடி வழியா இறங்கி வந்துட்டீங்க பெரியப்பா? சொல்லாம கொல்லாம எங்க போனீங்க? இமாலயா. இமயமலைக்கா? இமாலயா ஹோட்டல்ல தங்கியிருங்க. ஏன் திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க? கொசு தொல்லை அதான். ஓ, வணக்கம் பெரியப்பா. வாங்க சூரிய பிரகாஷ் ஐயா, வாங்க. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். வாழ்த்துக்கள் ஐயா. சூரிய பிரகாஷ் ஐயா, எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் இருக்கு, அதே சமயத்தில் அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு. ஏன் ஒவ்வொரு தடவையும் பெரியப்பா வரும்போது அவரோட ஒட்டி ஒட்டி போட்டோ எடுத்துக்கிறீங்க? உங்க லெவலுக்கு அது எங்களுக்கு சரியா படலை ஐயா. நமக்கு என்னைக்குமே பெரியப்பாவோட ஆதரவு தேவை. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ ஆதரவு சின்னம்மாக்கு போயிடக்கூடாது, அது முக்கியம். ராஜதந்திரி ஐயா நீர். அப்போ வரட்டுங்களா? வாங்க பெரியப்பா. இப்பவாவது உங்க முடிவை சொல்லுங்க. வர பௌர்ணமி அன்னைக்கு சொல்றேன். ஏங்க கிரிவலம் போறீங்களா? சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு சொல்லிடுங்க. ஆனா ஒண்ணு, என்ன? சின்னம்மா கிட்ட அதிகாரம் இருந்தா இந்த வீட்டை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. என்ன சொன்னீங்க? உண்மையைத்தானே சொன்னேன். உங்ககிட்ட அதிகாரம் இருந்தா அந்த ஆண்டவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எதுக்கெடுத்தாலும் எங்கேயும் எப்பவும் ஏடா கூடும். நான் புறப்படுறேன். ஐயோ பெரியப்பா, பெரியப்பா. என்ன பெரியப்பா? அவர் வந்தோடனே கதவை சாத்த வேண்டியதுதானே? அது சரி, அவர் எந்த வழியா வர்றாருன்னு யாருக்கு தெரியும்? என்னங்க இது? என்ன சாவி இவங்க கிட்டயா அவங்க கிட்டயா? அதிகாரம் யாருக்கு? இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எப்ப வீட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்களோ பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு ஏற்படும். பெரியப்பாக்கு சின்னம்மாவை பிடிக்கல, சின்னம்மாக்கு சூரிய பிரகாசத்தை பிடிக்கல, சைக்கிள் சங்கர்லிங்கத்துக்கு யார பிடிக்கும் யார பிடிக்கலன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. தாமரை, தாமரை. என்ன மதுமதி? என்னோட கோனேஸ் கிடைச்சிட்டாரு. அப்படியா? இத பாருங்க, லெட்டர் போட்டிருக்காரு. நான் இருக்கிற இடத்தை தேடி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பாப்கார்ன் பொட்டலத்துடன் வரேன்னு எழுதியிருக்காரு. அவர் தான் போல இருக்குது. நாங்க எங்க இருந்தா இடஞ்சல இருக்கோம், நாங்க உள்ள போயிடுறோம். வாமா தாமரை. எஸ், கம் இன். ஹாய் மதுமதி, நீயா? இந்தா பாப்கார்ன் வச்சுக்க. நீங்களா? நீங்களா? நீயா? என்னது இது? தம்மா துண்டு பாப்கார்ன் பொட்டலத்தை காமிச்சா நீயா நீயா நீயான் எல்லாரும் குன்னக்குடி வாசிக்கிறீங்க. என்ன மேட்டர்? ச்சே, உங்களை கள்ளம் இல்லாத வெள்ள பணியாரோன்னு நினைச்சேன். கள்ளம் இல்லாத வெள்ள பணியாரமா? நீ என்ன டிவியில நியூஸ் படிக்கிற பொம்பளையா? தமிழ் இப்படி பேசுற? ஆனா நீங்க அடுப்புல வரத பாப்கானா வந்து நிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? நான் அப்பவே சொன்னேன் அழகப்பாவை நம்பாதேன்னு. கேட்டியா? நீதான் ஜென்டில்மேன் சொன்னேன். ஏ, நான் இப்ப இந்தியன் ஆயிட்டனா? உங்களை நான் அண்ணான்னு கூப்பிட நினைச்சேன், இப்படி அத்தான்னு கூப்பிட வச்சிட்டீங்களே. ஏய், என்ன சொல்ற? அதான் பாப்கானோட வந்து நிக்கிறீங்களே, லெட்டர் அனுப்பிச்சிட்டு இமெயில் வேகத்துல வந்து நிக்கிறீங்க. ஏய், என்ன சொல்ற நீ? இந்த லெட்டரை படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். என்ன லெட்டர் இது? அன்புள்ள பாப்கார்ன், உனக்காகவே உருகும் கோனேஸ் எழுதும் கடிதம். இருட்டில் தொடங்கிய நம் வாழ்க்கைக்கு ஒளி கிடைத்து விட்டது. உன்னை தேடி நாளை காலை 10 மணிக்கு பாப்கார்னுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறேன். அன்புடன் கோன் ஐஸ்கிரீம். திஸ் லெட்டர் ஸ்பான்சர்ட் பை அருண் ஐஸ்கிரீம். என்னடா இது? இசை விழா மாதிரி ஆள் ஆளுக்கு எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்றாங்க. டிராமாவை தான் ஒரு ஆள் கண்டுக்க மாட்டேன்றான். சமாளிக்க வேண்டாம், பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் என்னதுக்கு? சினிமா என்னையா வக்கீல்? எங்க மன்னிச்சிருங்கம்மா, இந்தாங்கம்மா பாப்கார்ன். நீங்களா? நீதான் கோனைசா? நான் வக்கீல். யோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நீ பாப்கார்ன் கொடுப்ப? ஐயோ, உங்களுக்கு பாப்கார்ன் பிடிக்காது எனக்கு தெரியாது. அத்தான். அத்தானா? என்ன விட்டுருமா? என்ன இப்படி ஓடுறாரு அழகப்பா? ஆ, வாங்க. சைக்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாப்கார்ன் சாப்பிடுறியா? நீங்களா? ஐயோ, என்னது ஒரு பொட்டலத்துக்கு இத்தனை நீங்களாவா? எனக்கு பாப்கார்னே வேண்டாம். ஐயா ஐயா, ஏன் இப்படி ஓடுறாரு இவரு? வணக்கம் சார். வாயா கொரியர் சத்தியமூர்த்தி, என்ன மேட்டர்? ஒண்ணு இல்ல சார், பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? டேய், நீதானா அந்த கோனைஸ்? அத்தான்.
அத்தானா என்ன விடுமா? என்னம்மா அது, உன் வயசு பொண்கள் யாராவது அத்தான்னு சொன்னாக்க கல்யாணம் ஆனா கூட என்னம்மாங்க. ஆனா குண்டு வச்ச மாதிரி இப்படி ஓடுறாங்களே, என்ன மேட்டர்ன்னு புரியவே இல்லையே. அண்ணே வணக்கம் அண்ணா. யார் யா நீ? கையில இத்தனை பாப்கார்ன் வந்திருக்க, நீ தானே இந்த கோனைஸ். ஐயோ நான் இல்லண்ணா, பக்கத்து தியேட்டர்ல ஸ்டால் வச்சிருக்கேன். நடந்து முடிஞ்ச கவுன்சில் எலெக்ஷன்ல பாப்கார்ன் சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். ஜெயிச்சா தொகுதி மக்களுக்கு எல்லாம் பாப்கார்ன் தரதா சொல்லியிருந்தேன். ஆச்சரியமா இருக்கியா, இது வரைக்கும் ஜெயிச்சவங்க தொகுதி மக்களுக்கு அல்வா தான் கொடுத்துக்கிறாங்க, நீ பாப்கார்ன் தரியா? இந்தாங்க பாப்கார்ன். போயா போயா, இருக்கிற பாப்கார்ன்லயே பெரிய பிரச்சனை. என்னம்மா சந்தேகம் தீர்ந்துதா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. அண்ணாவா? அத்தான் அண்ணா, இதுக்கு நடுவில் ஒரு வார்த்தையே தெரியாதா? கசுன்னு சொல்லலாம்ல, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்னோட கோனைஸ் கிடைச்சிட்டு வரா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொன்னால் உன்னோட கோனைஸை கண்டுபிடிச்சி கொடுப்பேன். சொல்லுங்க. நல்ல திருடனுக்கும் கெட்ட போலீஸுக்கும் என்ன வித்தியாசம்? தெரியாது. யூனிஃபார்ம் தான். என்ன மதுமதி, பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? என்னோட கோனைஸ் மறுபடியும் லெட்டர் போட்டிருக்காரு. அந்த ஆளுக்கு எப்படி உன்னோட அட்ரஸ் தெரியுது? என்ன எழுதிருக்கான்? அன்புள்ள பாப்கார்ன், அழகப்பனை நம்பாதே. தவிர்க்க முடியாத காரணத்தால் குறிப்பிட்டபடி என்னால் வர இயலவில்லை. உடனடியாக ஒரிசாவுக்கு வரவும். உனக்காகவே கோன் ஐஸ்கிரீமுடன் காத்திருக்கிறேன். எதுக்காக ஒரிசாவுக்கு வர சொல்லியிருப்பாரு? ஜனத்தொகையை பெருக்குத்தான். அடிச்ச புயல்ல ஒரிசாவையே மேப்பிலேருந்து எடுத்துட்டாங்க. ஒன்னு எதுக்கு ஒரிசா கூப்பிட்றான்னு தெரியல. பீகார் கூப்பிட்டாலாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்கும் என்ன பண்ண? என் வீட்டில் போய் வெயிட் பண்ண, அந்த மாடத்தில் சாவி வச்சிருக்கிறேன். ஓகே போ. மதுமதி பெட்டியோட எங்க போறா? அவளுடைய காதலன் அவளை ஒரிசாக்கு வர சொல்றானா? போறா. அவ காதலன் கிடைச்சிட்டானா? அதனால தானே ஒரிசா போறா. ச்சே, தமிழ்நாட்டுல கேள்விக்குறியா இருந்த பாப்கார்னுக்கு ஒரிசாவில பதில் கிடைச்சிருச்சு. ஆனா என்னோட எதிர்காலம் தான் என்னன்னு எனக்கே தெரியல. கவலைப்படாதம்மா, தமிழ்நாட்டுல தாமரைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா அவசரப்படாம இருக்கணும். தாமரை, நான் நினைக்கிறேன் பெரியப்பாக்கு உன் காதல் பிடிக்கலன்னு. ஒருவேளை நீ அழகப்பா மறந்துட்டா அவர் தன்னுடைய முடிவை சொல்லுவார். பெரியப்பா தன்னோட முடிவை சொல்லிட்டாரு. பெரியப்பா முடிவை சொல்லிட்டாரா? எப்படி? ஆமா, பெரியப்பா கொரியர் மூலமா லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நான் கொரியர் சத்தியமூர்த்தி பார்க்கவே இல்லையே. சத்தியமூர்த்தி வரலப்பா, வேற கொரியர் வந்து கொடுத்தாரு. வேற கொரியர் யாரு கொடுத்தாரு லெட்டர்? தாமரன்னு கேட்டாரு. அப்புறம் நீ எப்படி வாங்கின? என்னப்பா தாமரை நானு ஒண்ணுதானப்பா. அது அவனுக்கு எப்படி தெரியும்? அது என்ன எழுதிருக்காரு? அன்புள்ள தாமரைக்கு பெரியப்பா எழுதும் 27வது கடிதம். நீ அழகப்பாவை காதலிக்கிற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மதிவானம் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். இதுதான் என் முடிவு. இப்படிக்கு உன் அன்புள்ள பெரியப்பா. தாமர தாலியோட வந்திருக்கேன், வாமா கல்யாணம் பண்ணிக்கலாம். சகுனமே சரியில்லையே, யாருன்னு பாப்போம். வணக்கம், நாங்க சூப்பர் டிவி வந்து வரோம். சூப்பர் டிவியா? 2000 மில்லியன் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறோம் சார். யார் 2000 மில்லியன் அடிச்சு வாந்தி எடுக்கிறாங்கன்னு பாப்பீங்களா? இல்ல சார், மில்லியனத்தை சுருக்கி மில்லியன் சொல்றோம். ஓ, என்னோட வந்திருக்காங்க அந்த அம்மா. யார் இந்த பருதா போட்டிருக்காங்க? அந்த அம்மாவா? அந்த அம்மாவும் சார் ப்ரோக்ராம். ஓஹோ, இவங்க ஒரு வார்த்தையை ஒருத்தருக்காக சொல்லுவாங்க. சரி, அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் மற்றவங்கால சொல்லிக்கிட்டே வரணும். கடைசியா இவங்க கிட்ட சொல்லணும். அதாவது இந்த ஆபீஸ்ல இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸ்ல இந்த மாதிரி வரும். ஆமா சார், இவங்க சொன்ன முதல் வார்த்தையும் இவங்க கிட்ட சொல்ற கடைசி வார்த்தையும் ஒத்து போச்சுன்னா சூப்பர் மில்லி குடும்பம்னு பட்டம் கொடுப்பீங்க. கரெக்ட் சார, 5000 ரூபா பரிசு தொகையும் உண்டு. 5000 ரூபா பரிசு தொகை உண்டு. எல்லா சேட்டலைட்லயும் அப்படிதான் விளம்பரம் பண்றீங்க. ஆனா குடுக்கறீங்களா இல்லையா தெரியல. ஒரு கார்டு மாத்திரம் காமிச்சிருக்கீங்க. பரிசு பெற்றவர் முருகன், வேலூர் 3. அந்த வேலூர் முருகன் இருக்காரு, அவரே பாக்குறாரு. ஓஹோ, வேலூர்ல இன்னொரு முருகன் வாங்கிட்டு போட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. இத பாருங்க, தமிழ்நாட்டுல 4 ரூபா போஸ்ட் கார்டு வாங்கியே பல பேர் ஏழை ஆயிட்டாங்க. அவங்கள ஏமாத்திராதீங்க. ஏமாத்த மாட்டேன் சார். சரி சரி மேடம், சார் கால சொல்லுங்க. ஸ்டார்ட் கேமரா சொல்லுங்கம்மா. புல்லு தடுக்கி கல்ல விழுந்துட்டானா? ஐயா சைக்கிள் நீங்க எப்ப வந்தீங்க? உங்க காதுல சொல்றேன் கேட்டுக்கங்க. புல்லு தடுக்கி கல்ல விழுந்துட்டான். ஓஹோ தாமரே, உன் காதுல ஒன்னு சொல்றேன். கல்ல கடிச்சு பல்லு போயிடுச்சான். சின்னமா இங்க வாங்க, நான் சொல்றேன். பல்லு கடிச்சு நாக்கு கட்டாயிடுச்சு. மதிவேணா கவனமா கேட்டுக்கோ, நாக்கு கட்டாயி பேச்சு போச்சு. என்ன முழிக்கிற? அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு மதிவேணா. சொல்றேன் அம்மா, சரியான்னு கேட்டுங்க. பேச்சு போய் மூச்சு நின்னு போச்சு. அதே குரல் என்னோட கோனைஸ். அட பாவி, டேய் மாட்டியா? காது கிட்ட கிசு கிசு கிசுன்னு பேசி ஒரு பொண்ணை ஏமாத்துற. டேய், நீ யாருன்னு கண்டுபிடிக்கதாண்டா இந்த ட்ராமா பண்ண. தாலி எடுத்து கட்டு, தாலியை கட்டு. ஐயா அதை அப்படியே வீடியோ எடுங்க. யாராவது தப்பு பண்ணா இது மாதிரி எடுத்து தொடர்ந்து கேபிள் டிவியில் காட்டுங்க, அப்போ தான் திருந்துவாங்க. என்ன லெட்டர் போடுறியா? அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அன்புள்ள தாமரைக்குன்னு எழுதும் அந்த இடத்துல, அன்புள்ள ஜனாதிபதிக்குன்னு எழுதி அதை அடிச்சிருக்க. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் நீ தான் அந்த ஆளுன்னு.
என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்ன மன்னிக்கிறது, தாலி கட்டினால சந்தோஷமா இருங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா, புல்லு தடிக்கு கல்ல விழுந்துட்டான் அப்படின்னா பேச்சு போய் மூச்சு நின்று போச்சு அப்படின்னு வதந்தி பரவுது. நல்ல விஷயத்த நம்மள சொல்லவே விட மாட்டாங்களே. ஆ பெரியப்பா, எதிர்பாராத விதமா வந்துட்டீங்களே. என்ன பெரியப்பா, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு தெரிஞ்சிருந்தோம், நீங்க என்னன்னா ஒரு பொண்ணை ஏமாத்தணும் போய் கட்டிக்கு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் லெட்டர் அனுப்பலையே. என்னடா மதிவானா, அவர் லெட்டர் அனுப்பலன்றாரு. அது பெரியப்பா பேரை வச்சு நானே சட்டை பண்ண லெட்டர். பாத்தீங்களா பெரியப்பா, நீங்க எல்லாத்தையும் நேரடியா சொல்லிட்டா இந்த மாதிரி குழப்பமே வராது. அடிக்கடி கொரியர் மூலமா சொல்றதுனாலதான் அனாவசியமா நீங்க எதையோ சொல்றத மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. பெரியப்பா இப்போவாவது உங்க முடிவை சொல்லுங்க. தாமர வரப்போறவ உனக்கு புருஷ மட்டும் இல்ல, உயில் படி இந்த வீட்டோட அதிகாரத்தை நிர்ணயம் பண்ண போறவன். அழகப்பா அதுக்கு தகுதியானவரா? நீங்க சொல்றதும் சரிதான். இவ்வளவு பெரிய சொத்துக்கும் வாரிசா வரக்கூடிய தகுதி அழகப்பாவுக்கு இருக்கா? என்னடா இது, எதிரும்புதிருமா இருந்த ரெண்டு பேரும் சரிதான் சரிதான் சொல்றீங்க, ஒன்னும் புரியலையே. அழகப்பா இந்த வீட்டோட அதிகாரத்தை உங்ககிட்ட ஒரு நாள் தரும். ஒரு நாள் அதிகாரமா? அதுக்குண்டான அதிகாரமே உங்ககிட்ட கிடையாது, அது சூரிய பிரகாசம் ஐயா கிட்ட தானே இருக்கு. சரியா சொன்னீங்க தம்பி. ஐயா வாங்க வாங்க. சின்னமா என்ன கேட்காம நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? பரவாயில்ல, நான் சொன்ன சூரிய பிரகாஷ் ஐயா கேட்பார். ஒரு நாள் அதிகாரம் தானே, கொடுத்துருங்க. தம்பி பெரியப்பா இந்த விளையாட்டுக்கு மட்டும் நான் வரலப்பா. பெரியப்பா நீங்க தப்பா நினைக்கிறீங்க, இன்னும் ஒரு வருஷம் கூடவே நீங்க அதிகாரத்தை வச்சுக்கங்கன்னு சொன்னா கேட்பாரு, பாதியில கொடுத்துருங்கன்னா எப்படி கேட்பாரு, அதெல்லாம் சரியா வராது. ஒரு நாள்ல முடியுமா? ஏன் முடியாது, ஒரு ஓட்டுல பிரைம் மினிஸ்டரே கவுக்கிற நாடு நம்ம நாடு. இது என்ன பெரிய விஷயம், முதல்வன் படம் பாத்தீங்கல்ல. அச்சச்சோ, அப்படின்னா பெரியப்பாவையும் சின்னமாவே வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா? சாச்சா அது என்னோட வேலை கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த வீட்டோட அதிகாரத்தை நிர்ணயிக்க போற உரிமை தாமரைக்கு புருஷனா வரப்போறவனுக்கு தான் இருக்கு. உனக்கு புருஷனா வரத்துக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இருக்கு நிரூபிச்சுட்டா போச்சு. அதோ அந்த பொட்டி, அதை எடுத்துட்டு வாங்க. ஐயா யார் யா? நீ டைப்ரைட்டர் கொண்டு வந்திருக்கேன் சார். டைப்ரைட்டரா? எதுக்கு? நீங்க எடுக்க போற முடிவை உடனே டைப் அடிச்சு அனுப்பிடுவேன் சார். யோ இந்த பாட்டு போட்டா உடனே டைப்ரைட்டரோட வரணுமா? என்ன வலையா அறியா, அதுவும் ரிப்பனியை கைட்டு கயத்துல மாட்டி தொங்க விட்டுட்டு இருக்க, நீ அடிச்சா என்ன விழும்? யோ போயா பேசாம போ, ஏதாவது லேப்டாப் கொண்டா, அப்படியேவா காப்பிடிக்கிறது போ. இத பாத்தீங்களா, இந்த பொட்டிக்கு நாலு சாவி இருக்கு. எந்த சாவி என்னன்னு நமக்கு தெரியல, அது என்னன்னு இப்ப பாத்துருவோம். சின்னம்மா இந்தாங்க ஒரு சாவி. நோ, சின்னம்மா கிட்ட சாவி கொடுக்க கூடாது. சின்னம்மா கிட்ட சாவி கொடுக்க கூடாதா? அப்போ பெரியப்பா சாவியை நீங்க வச்சுக்கங்க. நானும் வச்சுக்க மாட்டேன். அப்ப இந்த சாவியை நான் யார்கிட்ட கொடுக்கறது? அதையும் நான் சொல்ல மாட்டேன். என்ன பெரியப்பா குழந்தைத்தனமா பேசுறீங்க, நீங்க வரப்போறீங்க பெருசா ஏதோ சொல்ல போறீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தா இப்படி பொறுப்பு இல்லாத பேசினா எப்படி பெரியப்பா? ஐயா சைக்கிள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியப்பா கிட்ட சாவி கொடுக்கலாம், ஆனா அவரை வற்புறுத்த முடியாது. சரி, சின்னமா கையில சாவி கொடுக்கலாமா வேண்டாமாங்கறத பத்தி நான் டெல்லி ஆபீஸ் கேட்டுதான் சொல்ல முடியும். அங்கதான் இத்தாலி பெரியமா இருக்காங்களா? சரி சரி, எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்க. சின்னம்மா இந்த பொட்டியை நீங்க திறக்க முயற்சி பண்ணுங்க. இந்தாங்க சாவி. என்ன திறக்க வல்லியா? தாமரை இந்தா இன்னொரு சாவி, நீ முயற்சி பண்ணு. உனக்கும் திறக்க வல்லியா? என்னடா அது? ஐயா சூரிய பிரகாஷ் ஐயா நீங்க முயற்சி பண்ணுங்க ஐயா. முடியலையே. முடியலையா? ஐயா சைக்கிள் உங்க உதவி இல்லாத ஒண்ணு நடக்காது போல இருக்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு சாவி, நீங்க திறக்க முயற்சி பண்ணுங்க. முடியலையா? என்னடா அது, ஆளாளுக்கு தனித்தனியா சாவி கொடுத்தோம், தனித்தனியா முயற்சி பண்றீங்க, திறக்க முடியலையே. ஆனா ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த போட்டியை திறந்து பாருங்க. என்னடா இது, நீங்க நாலு பேரும் ஒன்னு சேர்ந்தீங்க, திறக்க முடியாத பொட்டி திறந்துருச்சு. ஐயோ பாருங்க, இத்தனை நாள் எரியாத விளக்கெரியுது, குழால தண்ணி வருது. இத பாருங்க, நீங்க எல்லாரும் ஒத்துமை ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குங்க. அதாங்க நாங்க சொல்ல ஆசைப்படுறோம். அதாவது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க, ஏன் தண்ணி வரலன்னு கேட்டா அப்போ வந்துதா இப்போ வந்துதாங்கிறீங்க, ஏன் விளக்கெரியலன்னா அப்போ வந்துதா இப்போ என்ன கேட்குறீங்களேங்கிறீங்க. நீங்க ஒத்துமை ஆயிட்டீங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். இது பேங்க் லாக்கர் சிஸ்டம் மாதிரி, நம்ம கிட்ட ஒரு சாவி, பேங்க்ல ஒரு சாவி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கிற பொருள் பத்திரமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதுக்காக நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உள்ள இருக்கிறத காலி பண்ணிட்டாதீங்க, ரோடு கான்ட்ராக்ட் மாதிரி. நீங்க சொல்றது பார்த்தா கூட்டணி தான் நல்லதுங்கிறீங்க. கூட்டணியெல்லாம் வேணாங்க, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அவங்கள முழுசா ஆள விடுங்க, பாதியில கவுத்துறக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சின்னம்மா உங்களுக்கு தெரியாததா? நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க அதிகாரத்தை மாத்திக்கிற சண்டையில செலவு எங்களுடையதா போயிடுது, அதுக்காக தான் சொல்ல வரேன். பெரியப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொன்னது எல்லாம் சரிதான்ப்பா,
நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணுறோம். முயற்சி தானா? வேணா உங்களுக்கு ஒரு சாவி தட்டுமா? எனக்கு சாவி வேண்டாம்ப்பா. மற்றவங்களுக்கு சாவி கொடுத்து தான் உங்களுக்கு பழக்கம். சரிப்பா, உங்கள் முடிவை சொல்லுங்க. சொல்கிறேன், தாமரை அழகப்பா கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். வா தாமரை, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அழகப்பா, என்னாச்சு? பெரியப்பா, என் வலி தனி வலி.